இணையெல்லாம் துணை கொண்டும் எம்பிரா நபிகள் ஹோமான் சொல்ல உலாகு வரைவு சொல்ல அவர்களுடைய நல்லாட்சியை கொண்டும் என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, அருமநாயகத்தின் உம்மத்தினர்களே, இப்பொழுது சொல்லுகின்ற ஒரு சரித்திர வரலாறு நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறினை பற்றி ஆரம்பிக்கின்றோம். ஆகவே தயவுந்து அன்பர்களும் நண்பர்களும் என் அருமை தாய்மார்களும் சிறிது உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து சொல்லுகின்ற நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறை நிறைவேற கேட்டு துவா செய்யும் பொருட்டு உங்களை வேண்டிக் கொண்டு நான் சரித்திரத்தை துவங்குகின்றேன். ஆதி பெரிய நாயன் கிருபை ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினாலி மிதருமா நகர்பதிலே மென்னை மீகின்ற மொழி நாடலிலே நல்வளங்கள் பொருந்தியதோ நாடலிலே நபிமார்கள் பிறந்ததொரு பூமியிலே அரபியா நாடிலே தலை சிறந்த ஒரு நாடாக இருக்கின்ற இன்றைக்கு எகிப்து என்று சொல்லப்படுகின்ற அந்த மிசல் பட்டணத்தில் பேரரசராக இருந்து அரசாண்டு வந்தான் நமரூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலர். ஆனால் உலகத்தில் உலகத்தையெல்லாம் ஓர் குடைக்குள் ஆண்ட அரசர்கள் நான்கு பேர்கள். அதில் மூமினான அரசர்கள் இரண்டு பேர்கள், காபரான அரசர்கள் இரண்டு பேர்கள். மூமினான அரசர்கள் என்றவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தையெல்லாம் ஒரே குடைக்குள் ஆழ்கின்ற தகுதியையும் வல்லமையையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அடுத்து சீக்கந்தர் துல்கர்னை என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் அவர்களும் உலகத்தை எல்லாம் ஓர் குடைக்குள் ஆண்டார்கள். காபரான அரசர்களில் நமரூத் என்று சொல்லக்கூடியவனும் பக்த நசர் என்று சொல்லக்கூடியவனும் இந்த இருவர்களும் உலகத்தை எல்லாம் ஓர் குடைக்குள் ஆண்டு வந்தார்கள். உலகத்தில் முதன் முதலாக முடிசூட்டிக் கொண்ட அரசர்களில் நமரூத் என்று சொல்லக்கூடியவன், அந்த நமரூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் மிசர் நாட்டிலே இந்த உலகத்தை எல்லாம் ஒரே குடைக்குள் ஆண்டு கொண்டு வரவேண்டிய நாளையில் ஆண்டவன் அவனுக்கு எல்லா விதமான சக்திகளையும் இன்னும் மற்றும் அவனுக்கு வேண்டிய அதாவது உலகத்தில் உண்டாவாகிய சகல விதமாவுடைய பொருளாதாரங்களையும் அல்லாஹ் அவனுக்கு நிறைவுபடுத்தி கொடுத்திருந்தான். அதுகொண்டு அவன் அன ரப்புக்கும் இல்லாதான் நான் தான் ஆண்டவன், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அவனுடைய கவுமுகளையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் ஏவி அதன்படி அவனுடைய கவுமுகள் எல்லாம் அவனை ஆண்டவன் என்றும் ரப்பு என்றும் வணங்கி வர வேண்டிய நாளையில் நமரூத் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் நான் தான் இறைவன் என்று தன்னை பெருமையாக்கி வாழ்ந்து வருகின்ற நாளையிலே வம்பனான நமரூத் ஆட்சியிலே கொடுங்கோலன் நமரூதுமே அவன் அரசாண்டி மறைவும் காலம் அனரப்புக்கும் இல்லாதான் நான் தான் ஆண்டவன், என்னை வணங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அந்த நாளையில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் பார்த்தான் இவனுக்கு ஒரு முடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லசானவு தான் ஆண்டவன் மனதில் நாடினான். அதுகொண்டு அந்த நமரூது ஒரு நாள் அவனுடைய அரமனையில் நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கண்டான் கனவு ஒன்றி நமரூதுமே மனதில் கொண்டானே பயங்கரத்தை இரவரிலே
பெருமான் நட்சத்திரம் முதிக்க கண்டான். சந்திரனை சூரியனின் ஒளியானதை மறைக்கின்ற தன்மை போன்று உதிக்க கண்டான். படுத்து நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவன் பயங்கரமான ஒரு கனவு காணுகின்றான். என்ன கனவு? அதாவது இரவு நேரத்தில் அதி ஒளிமயமாக ஒரு நட்சத்திரம் வானிலே உதயமாகின்றது. அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியினால சந்திரன் சூரியனுடைய ஒளிகள் எல்லாம் மங்கி போய்விட்டது. அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு ஒளி பிரபாசமாக இருக்கின்றது. இதை கண்ட அந்த நமூது எழுந்திருத்து காலையில் அரசு சபையெல்லாம் கூட்டி அவனுடைய இடத்தில் இருக்கின்ற நுஜூமிகள் என்று சொன்னால் சாஸ்திரிகள், வான சாஸ்திரம், பூமி சாஸ்திரம், வருங்காலம், இகழ்காலம், நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை பற்றி சொல்லக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த ஞான சாஸ்திரிகளை எல்லாம் அழைத்து அந்த நமூது என்று சொல்லக்கூடிய கொடுங்கோரன் சொல்லுகின்றார், என்னுடைய நுஜுமிகளே, நான் இன்று படுத்திருக்கும் போது இது போன்ற அற்புதமான கனவு கண்டேன். ஒரு பிரகாசம் பொருந்தி ஒரு நட்சத்திரம் ஒன்று பேரொழிவாகத்தான் உதிக்க கண்டேன். அந்த ஒளியில் நின்றும் சந்திரன் சூரியனுடைய ஒளிகள் எல்லாம் அப்படியே மங்கி போய்விட்டது. இதனுடைய புதுமை என்ன? இதனுடைய காரணம் என்ன? இந்த மினாவுடைய தக்பீர் என்ன? இதை சொல்லும் கிடந்து நமூதில் சொல்லக்கூடிய கொடுங்கோலன் சாஸ்திரிகளை தானே பார்த்து கேட்கின்றான். இதனுடைய தான் பிரியம் சொல்ல முயலும் கண்டதொரிய கனவின் பொருள் சொல்ல வேண்டும். நான் கண்ட கனவுக்கு பொருள் சொல்லுங்கள் என்று நமூது கேட்கின்றார். இது கேட்ட அந்த நுஜூமிகள், அந்த கணக்கர்கள் உடனே பதில் சொன்னார்கள், மாமன்னனே, பேரரசரே, அதாவது உன்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் உன்னுடைய நாட்டில் ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையினால, அந்த பிள்ளையினுடைய கையினால நீயும் உன்னுடைய கவுமுகளும் ஹலாக்காகி போவீர்கள், மடிந்து போவீர்கள். மற்றும் இந்த நாட்டில் உண்டான, நம்முடைய நாட்டில் ஊரில் உண்டான மார்க்கங்களை எல்லாம் பொய்யாக்கி இகழ்ந்து இந்த விதமாக ஒரு பிள்ளை தோன்றி உன்னுடைய ஆட்சியையும் உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை பேர்களையும் அவர்கள் அழிப்பார்கள். இதுதான் நீ கண்ட கனவுடைய உண்மையான பொருள் என்று அந்த நுஜூமிகள் பார்த்து சொல்லக்கூடிய அந்த வல்லுநர்கள் எல்லாம், அந்த வான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அவன் கண்ட கனவுக்கு பொருள் சொன்னார்கள். அது கேட்டவுடனே நமூது என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் பார்க்கின்றான், அப்படியானால் அந்த குழந்தை பிறக்கவே கூடாது, அந்த குழந்தை இந்த உலகத்தில் அது பிறக்க முடியாதபடி நாம் தடுத்து விட வேண்டும் என்று உடனே அந்த நமூது சொல்லுகின்றான். யார் யார் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் கொண்டு போடுங்கள் என்று கட்டளையிட்டானாம். பிறந்த குழந்தைகளை கொண்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டானாம். மீண்டும் அந்த குழந்தை கருவில் தருவாதா உருவாகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நமூது என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் என்ன செய்தானேயானால், ஆண்களை வேறாகவும் பெண்களை வேறாகவும் தானே பிரித்து பெண்களை எல்லாம் ஊரிலும் ஆண்களை எல்லாம் காட்டில் கொண்டு போய் தனியாக வைத்து அவர்களை நாட்டுக்குள் பிரவேசிக்காதபடி அந்த நமூது என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனாக கூடியவன் பாதுகாத்தே வந்தேடுவான். நமூது அரசன் படைத்த பெரிய நாயன் கிருபை மகால் இபுராகி நபி அவர்கள் தந்தை ஆசரந்த பெரியவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசரந்து சொல்லக்கூடியவர்கள். அந்த ஆசரந்து சொல்லக்கூடியவரும் காட்டில் இருக்கின்றார்.
அப்படி ஆண்களை எல்லாம் பிரித்து வைத்திருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த நம்பூதி என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரனுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டது. நாட்டிற்குள் சென்று வருவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைப்பதற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் யார் என்று பார்க்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனாராகி அந்த ஆசர் என்று சொல்லக்கூடியவர் தான் நம்பூதுக்கு நம்பிக்கையானவர். உடனே அந்த ஆசரை அழைத்து சொன்ன, ஆசரே நீ அவசியமாக ஊருக்கு சென்று வர வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றான். அப்படி அனுப்பி வைக்கும் போதும் சொல்லி அனுப்புகின்றான், ஆசரே நீ ஊருக்குள் சென்று ஆக வேண்டிய காரியத்தை அவசரமாக முடித்துக் கொண்டு உங்களுடைய வீட்டுக்கு போகாமல் உடனடியாக நீங்கள் வந்து விட வேண்டும் என்று ஆசரை நாட்டுக்குள் அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஆசர் ஊருக்குள் வந்ததும் அது போன்ற அரசனுடைய வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அவசரமாக திரும்புகின்ற நேரத்தில் அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது, நம்முடைய மனைவியை ஒரு முறை பார்க்க வேண்டும் என நினைத்தார். வீட்டுக்கு செல்ல வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், திருப்பமாய் சென்றிடுவார் அந்த ஆதரன்ற பெரியவரும். அரசனுடைய காரியங்களை முடித்துக் கொண்டு அவசரமாக திரும்புகின்ற நேரத்தில் ஆசர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று மனைவியை பார்த்து போக வேண்டும் என்று வீட்டுக்கு வருகின்றார். அப்படி வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய மனைவியை தானே பார்த்ததும் அவரை அறியாதபடி ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. ஆகவே அல்லாஹுத்தான ஆண்டவனுடைய நாட்டம் அவ்வாறு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நம்பூதி ஆசீர்வாதத்தில் அவர்கள் பிறக்க வேண்டும். அதுகொண்டு ஆண்டவன் அன்று அந்த ஆசர் வீட்டுக்கு சென்றவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு அவர்கள் அன்றிரவு அதாவது தன்னுடைய குடும்பத்தோடு தங்கிவிட்டார்கள். தங்கி உடனே அந்த ஆசர் மீண்டும் திரும்பி அந்த நம் ஊர் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். ஆகவே இந்த ஆசர் என்றைக்கு தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்களோ அன்னைக்கு அந்த அவர்களுடைய மனைவியுடைய வயிற்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரிபாடாகிவிட்டார்கள், அமருண்டாகிவிட்டார்கள். ஆகவே இப்படி இருக்கும் போது உடனே அந்த நம்ரூதனுடைய அதாவது அந்த நுஜூமிகள் கணக்கு பார்த்து சொல்லக்கூடிய அந்த நுஜூமிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், அண்ணனே நம்ரூத் அவர்களே அந்த குழந்தை ஜனித்து விட்டது, தாயுடைய வயிற்றிலே அமராகிவிட்டது என்று அந்த நுஜூமிகள் சொன்னார்கள், அந்த கணக்கர்கள் சொன்னார்கள். அது கேட்டதும் உடனே ரொம்ப மனதிலே ஆத்திரம் கொண்ட அந்த நம்பூதி என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் சொன்னார், அப்படியானால் யார் யார் கர்ப்பத்திரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் கொண்டு போடுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படி கர்ப்பத்திரிகளாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அதுபோன்று செய்யுகின்ற நேரத்தில் நபி இப்ராஹிமை கர்ப்பமாக ஜனித்திருக்கின்ற அவங்களுடைய தாயாறு அவங்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி அல்லாஹு தஆலா ஆண்டவன் பாதுகாத்துக் கொண்டார். அப்படி பாதுகாத்ததின் பின்பு இறைவனுடைய அருகொண்டு அந்த தாய் அவர்கள் 9 மாதங்களும் நிறைவு பெற்று அவர்கள் உடனே கர்ப்ப வேதனை ஏற்பட்டதும் அந்த நாட்டை விட்டு அப்புறமாக சென்று அதாவது பாபில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று இறைவனுடைய துணை கொண்டு அந்த தாயாக கூடியவர்கள் அந்த காற்றுக்குள் யாருக்கும் தெரியாதபடி நல்ல அழகான முறையில் தானே அந்த ஆண் மகனைத்தானே பெற்றெடுத்து அவர்களை செடிகளும் கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற ஒரு இடத்தில் தான் அவர்களை மறைத்து வைத்து அந்த தாயால் கூடியவர்கள் ஆசிரியரிடத்திலே வந்து சொன்னார்கள். கணவரிடத்திலே நான் இவ்விதமாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்று ஒரு இடத்தில் மறைவாக வைத்திருக்கிறேன் என்று. இது கேட்டு அந்த ஆசர் மறைவாக அங்கு சென்று அந்த பிள்ளையை எடுத்து பக்கத்தில் அழகான ஒரு மலை குகையைத்தானே சரி செய்து அதில் கொண்டு போய் பிள்ளையை வைத்து அந்த குகை வாயிலுக்கு பொருத்தமான முறையிலே ஒரு கல்லை வைத்து மூடி அந்த குழந்தையை பாதுகாத்து அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் போது இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பசிக்கு உணவு கொடுக்க வேண்டுமே, தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டுமே என்று அவ்வப்போது அந்த இடத்திற்கு சென்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பால் குடி பருவமாக இருக்கின்ற போது அதுபோன்று அந்த தாயாக கூடியவர்கள் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு வருவார்கள். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே,
இதுக்கு அற்புதம் என்னவென்றால், அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுக்க போகும் போதெல்லாம் பிள்ளை தன்னுடைய விரலை தானே வாயில வைத்து அதை தூப்பி கொண்டிருக்கும். அந்த அந்த பால் குடிக்கின்ற அந்த பச்சிலும் குழந்தையினுடைய கரத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு விரலில் பாலும் மற்றொரு விரலில் தேனும் மற்றொரு விரலில் நெய்யும் இது போன்று நான்கு விதமான மற்றொரு விரலில் தண்ணீரும் இப்படி நான்கு விதமான ஆகாரங்கள் அந்த பிள்ளையினுடைய விரலில் நின்றும் அவர்களுக்கு அல்லாஹ் குடிப்பாட்டி வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இது கண்டு அந்த தாய் ரொம்ப புதுமையானார்கள். இப்படி அந்த பிள்ளையை பாலூட்டி வளர்த்து வருகின்ற பருவத்தில் ஒரு வயது பிள்ளை மூன்று வயது பிள்ளையை போன்றும் இந்த விதமாக அந்த தாயாக கூடியவர்கள் கண்ணும் கருத்துமாக அந்த மகனை நாளொரு வண்ணமுமாய் பொழுதொரு மேனியுமாய் நன்மகனை வளர்த்து வந்தார் அந்த நாயகியா கண்மணி இவ்விதமாக அவர்கள் சென்று பிள்ளையைத்தானே பால் ஊட்டி வளர்த்து வருகின்றார். வரவேண்டிய நாளையில் பிள்ளைக்கு ஏழு வயது என்றும் ஒரு சொல்லின்படி பத்து வயது என்றும் ஒரு சொல்லின்படி பதிமூன்று வயது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி அந்த பிள்ளையை அவங்களுடைய தந்தை ஆசராக கூடியவர்கள் குகைக்கு சென்று பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து வருகின்றார். அப்படி வரவேண்டிய நேரத்தில் அந்தி பொழுது சாயங்கால நேரம் ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் நெய்ந்து போகின்றன. இதை கண்ட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கின்றார்கள், அருமை தந்தையே இதெல்லாம் என்ன என்று, இதனுடைய பெயர் என்ன என்று. அப்பொழுது தந்தை சொல்லுகின்றார், ஆடு மாடு குதிரை ஒட்டகம் என்று. இதையெல்லாம் பார்த்தவர்கள் வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்ததின் பின்பு தன்னுடைய தாயை பார்த்து கேட்கின்றார், என் தாயவர்களே என் அருமை அன்னை அவர்களே, என்னை படைத்த நாயன் யாரம்மா, இதிலுள்ள விவரம் அதை கூறம்மா, உலகத்தை படைத்த நாயன் யாரம்மா, அதில் உண்மையை எனக்கறிய சொல்லம்மா, தாயவர்களே என்னுடைய நாயன் யார், என்னை படைத்த ரப்பு யார், இந்த உலகத்தையெல்லாம் படைத்து ஆளக்கூடிய அந்த இறைவன் யார் என்று கேட்டார்கள். என்னை படைத்த நாயன் யார் என்று கேட்க அப்போ அந்த தாய் சொல்லுகின்றார், அன்பு மகனே உன்னை படைத்த நாயன் நான் தான் என்று சொன்னார்களாம். அது கேட்ட இப்ராஹிம் சொல்லுகின்றார்கள், அப்படியானால் உங்களை படைத்த நாயன் யார் என்றார். அதாவது என்ன என்னுடைய நாயன் என்னுடைய கணவராக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்ப அவர்களை படைத்த நாயன் யார் என்று கேட்கும் போது அந்த தாய் சொன்னார், மகனே வாயை மூடு என்று சொன்னார்கள். உடனே இப்ராஹிம் நபி எதுவுமே பேசவில்லை. ஆகவே அது போன்று இரவு நேரமானது. இரவு நேரமான உடனே அவர்கள் நினைக்கின்றாரா, இறைவா நீதான் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று இறைவனை போன்றவர்களாக இருக்கும் போது வானிலே முஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம் உதயமாகின்றது. அந்த நட்சத்திரத்தை பார்த்ததும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைத்தார்கள், இதுதான் என்னை படைத்த நாயனாக இருக்குமோ என்று நினைத்தார்களா. அப்படி நினைத்திருக்கின்ற நேரத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியும் மங்கிவிட்டது, இதுவும் இறைவன் இல்லை என்று சொன்னார்கள். அடுத்து சந்திரன் உதயமானது, அதை பார்த்து இதுதான் நாயனாக இருக்குமோ என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று நினைத்தார்கள், சந்தேகமும் மறைந்து விட்டது. காலையில் சூரிய உதயமானது, அதை பார்த்து நினைத்தார்கள் இதுவும் நம்முடைய ரப்பாக இருக்குமோ இறைவனாக இருக்குமோ என்று நினைத்தார்கள், அதுவும் மறைந்து விட்டது. ஆகவே அப்படி இருக்க தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகின்றார், அருமை தந்தையே என்னை படைத்த நாயன் யார், என்னுடைய ரப்பு யார் என்று கேட்கின்றார். அதை கேட்டு அவர்களுடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார், அன்பு மகனே உன்னுடைய நாயன் நான் தான் என்று சொன்னார்கள். அப்படியானால் உங்களுடைய நாயன் யார் என்று கேட்டார்கள்.
அப்பொழுது ஆசை சொல்லுகின்றார், என்னுடைய நாயன் நமுவாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியான அந்த நமுவை படைத்த நாயன் யார் என்று கேட்டார். உடனே ஆசத் ஓங்கி தன்னுடைய மகனுடைய கன்னத்தில் அடித்து விட்டார்கள். ஆகவே இவ்விதமாக நபி இப்ராஹிம் திருவயதாக இருக்கும் போது அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பக்தியும் ஆண்டவனுடைய அச்சமும் அவங்களுடைய உள்ளத்தில் அறிந்து விட்டது. அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனிலும் அதைத்தான் சொல்லுகின்றார், நாம் இப்ராஹிம் நபி அவர்கள் சிறுவராக இருக்கும் போதே நாம் அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதுபோல நேர்வழி காட்டப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மனதில் இவ்வாறு தன்னுடைய இறைவனுடைய பயமும் இறைவனுடைய பக்தியும் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வல்ல பெரிய நாயன் கிருபை நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன் மீது நம்பிக்கையும் இறைவன் மீது உறுதியும் இறைவன் மீது ஈமானும் கைபாடா இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் இருக்கின்றாரே, அதற்கு என்ன வேலை? மரங்களில அதாவது பொம்மைகள் செய்து மரத்தினாலேயே புத்தகங்கள் சுவாமிகளை செய்து அதை விற்பது அவருடைய பழக்கம். அதுபோல நிறைய புத்தகங்களை செய்து தன்னுடைய மகன் இப்ராஹிமை அழைத்து சொல்லுகின்றார், மகனே இந்த மரத்தினால் செய்யப்பட்ட இந்த சாமிகளை எல்லாம் நீ கொண்டு போய் விற்று வர வேண்டும் என்று மகனுடைய இடத்திலே கொடுத்து அனுப்பி வைத்தார்களாம். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த புத்தகங்களை எல்லாம் தானே எடுத்துக்கொண்டு அந்த புத்தகங்களுடைய காலிலே கயிற்றை கட்டி தெரிவிலே எடுத்துக்கொண்டு செல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், ஓய் ஜனங்களே, இதை வைத்து வணங்கக்கூடிய மனிதர்களே, இந்த மரக்கட்டையினால இந்த மரத்தினால செய்யப்பட்ட இந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்களினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது, என்ன நன்மை இருக்கிறது? இந்த மரக்கட்டையாக கூடியது பேசவும் கூடாது அதையவும் செய்யாமாது. வாயு வந்து பேசாமாதி நடக்கவும் செய்யாமாதி. நஷ்டம் வந்தாலும் இது நமக்கு ஒன்றும் நன்மை செய்யாது. வாயில் வந்து பேசாது நடக்காது. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இது எந்த நன்மையும் செய்யாது. ஆகையினால இதை வாங்கி நீங்கள் இந்த விதமாக பூசிக்கின்றீர்களே என்று நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அதை இவ்வாறு அதை பரிகாசம் பண்ணி அதை விலை கூறியிருப்பார்களாம். இது யாராவது விலைக்கு வாங்குவாங்களா? இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இதை பார்த்து அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுகின்றார், இந்த இப்ராஹிம் இவ்வாறு நம்முடைய தெய்வங்களை இகழ்கின்றாரே, நம்முடைய மார்க்கத்தை இகழ்ந்து பேசுகின்றாரே என்று இதை பார்த்து அவர்கள் எல்லாம் மனதிலே வருத்தம் கொண்டவர்களாக போவார்களா? அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் மீண்டும் அந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு போய் தண்ணி கரை ஓரத்திலே கொண்டு போய் தண்ணீரை கொட்டு முக்கி தண்ணீர் குடி என்று சொல்வார்கள். இதை பார்த்தவர்கள் எல்லாம் நம்முடைய தெய்வத்தை எவ்வளவு பரிகாசம் பண்ணுகிறார் என்று எல்லாரும் பேசிக் கொண்டு போவார்களா? ஆக இப்படி அவரை இழிவுபடுத்துகிறதே, தன்னுடைய மார்க்கத்தை ஏளனமாக அவர் இழிவாக சொல்லுகிறதை கண்ட அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி நமூதிடத்திலே போய் சொன்னார்கள். நமூதிடத்தில் போய் சொன்னதும் உடனே அந்த நமூது என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன், அப்படியானால் அந்த இப்ராஹிமை அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அதுபோலவே இப்ராஹிம் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நமூதுடைய முன்னிலையில் நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே அந்த நமூது என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் இப்ராஹிமை பார்த்து கேட்கின்றான், ஓ வாலிபனே, நீ உன்னை படைத்த நாயன் என்பதாக உன்னை படைத்தவரை வணங்குவன் என்பதாக சொல்லுகின்றாயே, உன்னை படைத்த நாயன் யார், உன்னை படைத்த நாயனுடைய வல்லமை என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், என்னை படைத்த நாயனுடைய சக்தி, என்னை படைத்த அந்த ஆண்டவனுடைய மாபெரும் சக்தி, அதை சொல்வதென்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது.
அவ்வளவு பெரிய மேன்மை மிகுந்த ஆண்டவனுடைய சக்தியாக இருக்கும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள். அப்படியானால் உன்னை படைத்த நாயனுடைய சக்தி என்ன சொல்லி என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றார், என்னை படைத்த ஆண்டவன் எப்பேர் கொத்த இறைவனாக இருக்குமே ஆனால் மௌத்தானவர்களை ஹயாத் ஆக்கக்கூடியவன், ஹயாத்தோடு இருப்பவர்களை மௌத்தாக்க கூடியவன், இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து அதில் உண்டாவாகி ஜீவ கோடிகளுக்கு எல்லாம் இரணம் கொடுத்து பாதுகாக்கக்கூடிய கொல்லும் படைத்து ஆளும் குதரத்துடையவன் தான். எல்லாம் படைத்தாகின்ற ஏக இறைவன் தான். இடையில்தான் துணையும் இல்லாதிரிவன் பார்க்க வல்லோ நடிக்க வல்லோ இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, ஆக்க வல்லவன் அழிக்க வல்லவன் இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து ஆடுகின்ற ரப்புல் ஆலமீன் அப்பேர் கொடுத்த இறைவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவன் இணை இல்லாதவன், துணை இல்லாதவன் என்று சொன்ன அப்பொழுது அந்த நம்ருது சொல்லுகின்றார், ஓ இப்ராஹிமே, மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன், ஹயாத்தோடு இருப்பவர்களை மௌத்தாக்கக்கூடியவன் என்று சொல்லுகின்றாயே, அதுபோல நானும் சக்தி படைத்தவன் என்று சொன்னார். அப்படியானா நீ எப்படி மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவா என்று கேட்கும் போது அப்ப நம்ருது சொல்லுகின்றார், இரண்டு பேர்களை அழைத்து ஒருவரை அவசியப்பட்டால் நான் வெட்டி விடுவேன், ஒருவரை நான் மன்னித்து விடுவேன். இது கேட்ட நபி இப்ராஹிம் பேசினார்கள், அப்படியானால் நம்ருதே, அதாவது சூரியன் இப்பம் காலையில் கிழக்கிலிருந்து உதயமாகின்றது, அதே சூரியனை நீ மேற்கிலிருந்து உதயமாக செய், நான் உன்னை நான் ஆண்டவன் என்று நம்புகிறேன் என்று சொன்னார்கள். இது சொன்ன உடனே அந்த நம்ருதுக்கு அப்படியே வாய் அடைத்து போய்விட்டது, அவனுக்கு பதில் பேச முடியவில்லை. இவ்வாறாக இருக்கும் போது உடனே எல்லாரும் அவர்கள் மீது கடும் கோபத்தோடு இருக்கின்றார்கள், இப்ராஹிம் மீது. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த நாட்டிலே ஒரு ஈது பெருநாள் வருகின்றது. பெருநாள் வந்ததும் அதே போன்று அந்த ஆசர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகின்றார், இப்ராஹிமே, இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் பெருநாள். இந்த பெருநாளில் அதாவது நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபட செல்லுகின்றோம், நீயும் எங்களோடு ஒன்றாகவா, எங்களுடைய மார்க்கம் உனக்கு நன்மையை செய்யட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்களையும் தானே ஒன்றாக அழைத்து கொண்டு அவங்களுடைய பெருநாளுக்காக வேண்டி அவங்களுடைய கோயிலுக்காக நபி இப்ராஹிம் அவர்களை ஒன்றாக அழைத்து சென்றார். உண்மையுள்ள இப்ராஹிமே, ஆசர் என்ற பெரியவரும் மகனை அன்போடி அழைத்து சென்றார். மகனை ஒன்னு அழைச்சிட்டு போறாங்க பிறந்தநாளைக்காக வேண்டி. அப்படி அழைத்து கொண்டு போகும்போது போகின்ற நடுவழியிலேயே நபி இப்ராஹிம் சொன்னார்கள், தந்தையே, எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் சுகக்குறைவாக இருக்கிறது, எனக்கு நடப்பதற்கு முடியவில்லை, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் இங்க தங்கி இருக்கிறேன் என்று நபி இப்ராஹிம் சொன்னார்களா. சொன்ன உடனே அப்படியே அவங்கள நடுவழியிலே விட்டு விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். போன உடனே நபி இப்ராஹிம் சொன்னார்கள், உங்களுடைய புத்தகங்களை எல்லாம் உடைத்து சின்ன பின்னப்படுத்தி உங்களை எல்லாம் நான் அதாவது நேர்வழி காட்டுகிறேன் என்று சப்தமிட்டு சொன்னார்களாம். அப்படி சொல்லும் போது பின்னால வந்த ஒரு சிலர் இதை காது கொடுத்து கேட்டு சென்றார்களாம். ஆகவே அப்படி சென்றதின் பின்பு அவங்களுடைய கோயிலுக்கு சென்று பார்க்கும் போது அங்கு 70 புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. 70 புத்தகங்களுக்கும் நடு வாசலில் ஒரு பெரிய புத்தகம் இருக்கின்றது. அந்த பெரிய புத்தகனுடைய அந்த சிலையினுடைய கண்களில் பறிக்கப்பட்டிருக்கின்ற அதாவது சிகப்பு கற்கள், அந்த கற்களுடைய ஒளி ரொம்ப பிரகாசமானது. அதாவது இரவை பகலாக்கின்ற ஒரு மாபெரும் ஒளி படைத்த இரண்டு கற்கள் அந்த புத்தகானுடைய கண்களிலே பறிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி விலை உயர்ந்த கற்களால் பறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகான்களை நாட்டி இருக்கின்ற அந்த கோயிலுக்கு இப்ராஹிம் சென்றார். சென்ற உடனே
எல்லாரும் அந்த சாமிகளுக்கு வேண்டிய அதாவது வேண்டிய கிரிகளை எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய மகன் இப்ராஹிமை பார்த்து சொன்னார், ஆசர் மகனே நீ இருந்துக்கோ, நாங்க எல்லாரும் வெளியே போயிட்டு செய்யக்கூடிய கிரிகை எல்லாம் முடித்து விட்டு திரும்ப வந்து எல்லாரும் உணவு சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். போனதின் பின்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல அழகான ஒரு இரும்பு கோடாலியைத்தானே எடுத்து கொண்டு வந்து அங்கு நிறுத்தி இருக்கின்ற அந்த 70 புத்தகங்களைத்தானே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையிலிருந்த கோடாலியை கொண்டு சின்ன பின்னமாகத்தானே அந்த புத்தகங்களை எல்லாம் அடித்து முறுக்கிடுவார். அழகுள்ள இப்ராஹிம் புத்தியெல்லாம் உடைத்திடுவார். இப்ராஹிம் நபி அவர்களே 70 புத்தகங்களை அப்படி சின்ன பின்னமாக உடைத்து சிதறி அடித்து விட்டு அந்த கோடாலியை கொண்டு வந்து அந்த பெரிய சாமியுடைய கழுத்துல மாட்டிட்டார். உடனே எல்லாரும் சென்றவர்கள் அவங்களுடைய கிரிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு வந்து திரும்பி வந்து பார்க்கும் போது அங்கே சிலைகள் எல்லாம் சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டு புத்தகான் சாமிகள் எல்லாம் ஒழுங்கி கிடக்கின்றது. பெரிய சாமியினுடைய கழுத்துல கோடாலி மாட்டப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்த அத்தனை பேர்கள் அப்படியே பிரமித்து போய் யார் இப்பேற்கொத்து ஒரு பாதக செயலை செய்தார்கள் என்று சொல்லும் போது அது சொல்லுகின்றார்கள், இது வேற யாரும் அல்ல, ஆசனுடைய மகன் இப்ராஹிம் தான் இவ்வாறு செய்திருக்கின்றார், அவர் தான் இதை செய்திருக்க கூடும் என்று சொன்னார்கள். உடனே இது தெரிந்ததும் அத்தனை பேர்களும் அரசரிடத்திலே போய் சொன்னார்கள், நம்பூரிடத்திலே இப்பேற்கொத்து ஒரு பெரிய ஒரு பாதகத்தை செய்து விட்டார் என்று. இதை தெரிந்த உடனே அந்த நமது அப்படியானால் அவரை அழைத்துக் கொண்டு வாருங்க என்று சொன்னார். அதுபோன்று நபி இப்ராஹிம் அழைத்துக் கொண்டு நமருதுடைய முன்பதாக கொண்டு போய் நிறுத்தியதும் நிறுத்திய உடனே அந்த நமருது அந்த கொடுங்கோலம் கேட்கின்றான், ஓ இப்ராஹிமே, இப்படி எங்களுடைய தெய்வங்களை எங்களுடைய புத்தகான்களை எல்லாம் அடித்து ஒதுக்கி போட்டீங்க, இது நியாயம்தானா என்று கேட்டார்கள். அப்படி கேட்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், அதாவது அந்த புத்தகங்களை எல்லாம் நான் உடைக்கவில்லை, அந்த புத்தகங்களை நான் உடைக்கவில்லை, அந்த புத்தகங்களுக்கெல்லாம் பெரிய புத்தகம் இருக்கின்றதே அதுதான் அத்தனை புத்தகங்களையும் உடைத்து போட்டது. ஆகையினால நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆயிற்று, உங்களுடைய தெய்வத்திடத்திலே கேளுங்க, அது உண்மையை சொல்லும் என்று சொன்னார். சொன்ன உடனே அதே நேரத்தில் சொல்லுகின்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, இது போன்று புத்திகளை வைத்து வணங்குவதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நிறைவை நீங்கள் பெற முடியாது, ஆகையினால இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உண்டாமாகிய சிருஷ்டிகளையும் படைத்து அதாவது அதனுடன் திராவிடப்படிக்கு அன்னாகாரம் அழித்து பாதுகாக்கக்கூடிய ஆண்டன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவன்தான் அதற்கு உரியவன், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். இதை கேட்ட உடனே மற்றவர்கள் சொன்னார்கள், ஆனால் இந்த புத்தகங்கள் வாய் பேசாது, அதுக்கு எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது என்றுதானே இந்த காரியத்தை செய்துவிட்டு நீர் இப்ப இவ்வாறு சொல்லுகின்றீர் என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல நீங்க உங்க சாமி இடத்திலே கேளுங்க யார் இதை செய்தார்கள் என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு செய்ததற்காக வேண்டி அங்க உள்ள அத்தனை பேர்களும் அவர்கள் மீது மகா கோபம் கொண்டு இதற்கு நாம் என்ன செய்வது என்று உடனே இப்ராஹிம் நபி அவர்களை தானே பிடித்து ஜெயிலிலே அடைக்கும்படியாக உத்தரவு கொடுத்தான் அந்த நமரூது. அப்படி அவர்கள் ஜெயிலே பிடித்து அடைக்கப்பட்டார்கள். அடைக்கப்பட்டதின் பின்பு உடனே அப்போ அந்த கூட்டத்திற்கெல்லாம் ஒருத்தன் தலைவனாக இருக்கின்றான், அவனுடைய பெயர் ஹுனைரத்தில் சொல்லக்கூடியவன். அந்த ஹுனைரத்தில் சொல்லக்கூடிய சொன்ன, மாமன்னரே, இப்படி நம்முடைய சுவாமிகளையும் நம்முடைய தெய்வங்களையும் இகழ்ந்த இப்பேற்பட்ட ஒரு பெரிய அதாவது ஒரு பாதகத்தை செய்த இந்த இப்ராஹிமுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் தெரியுமா, அவர்களை பெரும் நெருப்பில் தான் போட்டு அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும், நம்முடைய தெய்வங்களை இகழ்ந்ததுனால நெருப்பில போட்டு அவர்களை எரிக்க வேண்டும் என்று அந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் அந்த மம்பன் சொல்லுகின்றார், அதாவது நெருப்பிலே போட்டு இடிக்க வேண்டும் என்று சொன்னதே இந்த ஹுனைரத்து சொல்லக்கூடியவன் தான். அப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட வேண்டும் என்று யோசனையை சொல்லி கொடுத்த
அதற்கு திட்டம் தீட்டி கொடுத்த அந்த ஒளிரத்துக்கு ஆண்டவன் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு துரோகம் செய்த அவனுக்கு எவ்வளவு எந்த ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதோ அது போன்று, அதாவது கியாமத்து நாளுடைய கியாமத்து நாள் வரைக்கும் பூமிக்குள்ளே அழுத்தப்பட்ட, அதாவது ஹாரூன் என்று சொல்லக்கூடிய அப்பேர் கொண்ட அந்த கொடுங்கோலன் அவன் எப்படி பூமிக்குள் கியாம நாள் வரைக்கும் அவன் அழிந்து திரிகின்றானோ அது போன்று இந்த ஒளியத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரனும் பூமிக்குள்ளே அழுத்தப்பட்டு கியாம நாள் வரையும் அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்றதா? எதற்காக? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட வேண்டும் என்று யோசனை சொல்லி கொடுத்ததற்காக வேண்டி அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை. அதுபோலவே கணங்கில் அடைக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அவர்களை நெருப்பிலே எரிய வேண்டும் என்று சொன்ன யோசனையின் படி அது கேட்டு அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன், அதாவது கோதை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பெரிய பயங்கரமா உடைய ஒரு பெரிய நெருப்பு குண்டலத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய குழியைத்தானே தோண்டி சுத்தி அகலதால கற்களால் கட்டி அந்த பெரிய நெருப்பு குண்டலத்தை கட்டுவதற்காக வேண்டி சுத்தி கற்களை வைத்து தானே கட்டி அதனை விறகுகளை கொண்டு வந்து போடும்படியாக நம்மளது கட்டளையிட்டார். அதன்படி அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இப்ராஹிம் நபியை எரிப்பதற்காக நெருப்பிலே போடுவதற்காக வேண்டி பெரிய பெரிய கட்டுகளாகத்தான் மரங்களையும் விறகுகளையும் தானே கொண்டு வந்து போடுவார்கள். அப்படி போடக்கூடிய நேரத்தில் சில பெண்கள் நேர்த்தியாக நேர்ந்து கொள்வார்களா? என்னுடைய நோய் குணமாகிவிட்டால் இப்ராஹிம் நபியை எரிப்பதற்கு நான் விறகு கொண்டு வந்து போடுவேன் என்பதாக இப்படியெல்லாம் நேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து போட்டார்களா? போட்டி அது நெருப்பு உண்டாக்குவதற்காக வேண்டி பெரிய நெருப்பைத்தான் அதில் வளர்த்தார்கள். வளர்த்த அந்த நெருப்பாக கூடியது பயங்கரமான முறையிலே அந்த நெருப்பு பற்றியது. பற்றினால் பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரும் நெருப்பு சுத்தி உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே வெந்து கருகிவிட்டது. அதே நேரத்தில் அந்த எரியக்கூடிய நெருப்புக்கு மேலால பறக்கக்கூடிய பச்சைத்தாரங்கள் அந்த நெருப்பினுடைய பயங்கர அந்த வேகத்தினால் அந்த சூட்டினால் அப்படி எரிந்து கரிந்து கீழே விழுந்து விடுமா? இப்படி பயங்கரமா உடைய அந்த பெரும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில எவ்வாறு நாம் தூக்கி வீசுவது என்பதாக எண்ணி இருக்கும் போது இப்லீசு அனத்துலாம் ஆகக்கூடியவன் நமூதிடத்திலே வந்து சொல்லுகின்றான், நம்ரூதே இப்ராஹிம் நபியை நெருப்பிலே எரிய வேண்டுமே ஆனால் ஒரு பெரிய சக்கரம் செய்து வில்லை போன்று அதற்கு விசை உண்டாக்கி அதன் மீது வைத்து நபி இப்ராஹிமை தூக்கி எரிய வேண்டும். அப்பந்தான் அந்த நெருப்பில் அவர்கள் போய் விடுவார்கள். ஏனென்றால் நெருப்பில யாரும் பக்கமாக சென்று அவர்களை கொண்டு போய் போட முடியாது. அவ்வளவு பயங்கரமான வெப்பம், பயங்கரமான நெருப்பு. ஆகையினால் அந்த இப்லீசினுடைய யோசனைப்படி அப்பமே ஒரு எந்திரத்தை செய்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெரிய ஒரு சக்கரத்தில் வைத்து கையும் காலையும் வைத்து கட்டினார்கள். அப்படி கட்டி எரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தான ஆண்டவன் படைக்கப்பட்ட ஜீவன்கள் அனைத்தும், அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்றுள்ள வானிலோகத்து அமரர்களும் மலாயிக்கத்துமார்களும் மற்றுள்ள ஜீவராசிகள் எல்லாம் அலறுகின்றது, துடிக்கின்றது. யா இறைவா, இந்த உலகத்தில் உன்னை வணங்கக்கூடிய ஒரே மனிதராகிய அந்த இப்ராஹிம் அவர்களை பெரும் நெருப்பிலே தூக்கி எரிய போகின்றார்களே என்று எல்லா ஜீவன்களும் அலறி அடித்துக் கொண்டு ஆண்டவனை தான் நினைவு கொள்கின்றது. என்ன படைத்தவனே இறையவனே, கொதினையோ நபி அவர்க்கு முன்பதாக
அல்லாஹ்வுடைய நம்பிக்கை
அந்த ஈமான் என்ற உறுதி எவ்வாறு அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்திருந்தது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்துல ஏதாவது காய் நடக்க வேண்டுமே ஆனால் நாம் யாராலுடைய உதவி இல்லாமோ நாடுகின்றோம், யாராலுடைய உதவி இல்லாமோ தேடுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது இறைவனுடைய ஈமான், இறைவனுடைய நம்பிக்கை, உறுதியான ஒரு எண்ணம். அது கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி எறியக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா இப்ராஹிமே, நீங்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களோ, எந்த இறைவன் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கின்றீர்களோ அந்த இறைவனிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். அது கொண்டு மறுகணம் அதுபோன்ற அந்த விசை தட்டப்பட்டது. தட்டப்பட்ட உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பயங்கரமாவுடைய அந்த தெரு நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டார். இப்ராஹிம் நபி அவர்கள் உதவி கொண்டியான நபியவர்களே பயங்கரமாய் வந்துவிட படைத்தவன் கிருபையினால் இப்ராஹி நபி அவர்கள் அந்த பயங்கரமாவுடைய நெருப்பிலே தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் உடனே நெருப்பு கூத்துரு கொடுத்தான். ஓ நெருப்பே, என்னுடைய ஹலீல், அதாவது எவ்வாறு அவர்கள் சலாமத்தாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ குளிர்ந்து விடு என்று அல்லாஹு தஆலா ஆண்டவர் நெருப்புக்கு கட்டளையிட்டார். அதாவது குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லப்படுகின்றது, கூனு பர்தன் சலாமா என்று. அதாவது நபி இப்ராஹிமுக்கு எவ்வளவு சலாமத்தாக நெருப்பில் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ குளிர்ச்சியை கொடுப்பாயாக என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அதன்படி அந்த நெருப்பு அப்படி அவர்களை சுடாதபடி குளிர்ந்து விட்டது. அது மட்டுமல்ல, அந்த பயங்கரமாவுடைய அந்த நெருப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு அது காட்சியளித்தது ஆனால் அழகான ஒரு நந்தாவன சோலையை போன்று, சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்காவை போன்று அழகான முறையில் அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். அப்பேர் கொத்த அந்த பயங்கரமான அந்த நெருப்பு குண்டலத்திலே 40 முழ அகலம், 40 முழம் நீளம், அதற்கு மத்தியில் அதாவது 10 முழ நீளம், 10 முழ அகலம், அதற்கு மத்தியில் 4 முழ நீளம், 4 முழ அகலத்தில் ஒரு தகுதி தானே இறக்கி வைக்கப்பட்டது. ஒரு அழகான சிம்மாசனத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, சொர்க்கத்தினுடைய ரூவான் என்று சொல்லக்கூடிய மலைக்கு சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு வந்து அவர்களுக்கு உடுத்தாட்டினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பிலே எரியப்பட்ட அவர்களை கெட்டியிருந்த அந்த கயிறுகள் எல்லாம் அந்த நெருப்பிலே அப்படியே கரிந்து எரிந்து விட்டது. ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தேகத்தில் எந்த விதமாவுடைய ஒரு மாசு மறைவு இல்லாதபடி அல்லாஹும் பாதுகாத்தான். ஆகையினால் அவ்வாறு அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு என்ன காரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் அவங்களுடைய மனதில இறைவனுடைய அசையாத நம்பிக்கையும் ஈமானுடைய உறுதியும் அவங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த ஒரு காரணத்தை கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பிலே பாதுகாக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அன்புள்ள பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இப்படி எரிகின்ற நெருப்பிலே வந்து விடக்கூடிய நேரமோ லுஹருடைய நேரம். அந்த லுஹருடைய நேரத்தில் நபி இப்ராஹிம் நெருப்பிலே வந்து விழுந்ததும் அந்த பயங்கரமாவுடைய நெருப்பு அவர்களை சுடாதபடி அல்லாஹு தஆலா ஆண்டவர் சலாமத்தாக்கி வைத்ததற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ழ் 4 ரகாயத் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதார்கள். சுப்ஹானல்லாஹ், நபி இப்ராஹிம் ஃபர்ழ் 4 ரகாயத் தொழுதாங்க. அந்த தொழுகைதான் இன்றைக்கு நமக்கு லுஹருடைய தொழுகை ஃபர்ழ் 4 ரகாயத்தாக நம்மளுக்கு காக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பயங்கர நெருப்பை விட்டு தன்னை பாதுகாத்ததற்காக வேண்டி இறைவனுக்கு நன்றி செய்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல,
அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் நெருப்பிலே தூக்கி எறிந்த மறுகணம் அவர்கள் மீது 360 கற்களை கொண்டெறிந்தார்களாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது 360 கற்கள் கொண்டு எரியப்பட்டது. அப்படி எரியப்பட்ட அந்த கற்கள் எல்லாம் அது அப்படி அந்தரமாக இருந்து கொண்டு, அதாவது 7 விதமான தண்ணீர்களை கொண்டு அந்த கற்களில் நின்று நீர் சுரந்து அந்த நெருப்பிலே விழுந்து அந்த நெருப்பை அமர்த்தி கொண்டிருக்கின்றது. இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பயங்கரமான நெருப்பிலே வந்து விழுந்ததும் அல்லாஹ் தஆலா ஆண்டவன் அவர்களை அவ்வாறு சலாமத்தாக்கி வைத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துவா செய்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த பெரு நெருப்பு அந்த பயங்கரமாவுடைய நெருப்பு அவர்களை பாதுகாத்தது என்று அதாவது சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. அதாவது அல்லாஹு தஆலா ஆண்டவன் எனக்கு வக்கீலாக இருக்கின்றான், அவன் இருக்கும் போது எனக்கு வேற யாருடைய துணையும் தேவையில்லை என்று சொன்ன நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதனால் அவர்கள் நெருப்பிலே பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படி பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கும் போது ஒரு நாள் அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் அவனுடைய அரண்மனையில் மேமாடியில் தான் நின்று இப்ராஹிம் நபி எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரம் அதில் கண்டான் அதிதீய ஸ்ரீ நந்தாவன சோலைக்குள்ளே இப்ராஹிம் நபி அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நந்தாவன சோலைக்குள்ள உயர்ந்த தகத்தில் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பதை போன்றும் சுற்றி உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே பூத்து காய்த்து கனிகளில் சொரிந்திருப்பதை போன்றும் மற்றும் தூரங்களில் உள்ள மரங்கள் எல்லாம் கரைந்திருப்பதை போன்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூங்காவன சோலைக்குள் இருப்பதை போன்று இந்த பொலிவான ஒரு காட்சியை கண்டான் அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலர். அப்படியே பார்த்து மிகைத்து விட்டான், திகைத்து விட்டான். நபி இப்ராஹிம் அவர்களுடைய பக்கத்தில் 2 பேர் நிற்பதையும் கண்டான். கண்ட உடனே அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் அந்த அக்கிரமக்காரன் உடனே எழுந்திரித்து வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முன்பதாக தானே வந்து சொல்லுகின்றான், ஓ இப்ராஹிமே, இப்படி நீ நெருப்பிலே தூக்கி எரியப்பட்டோம், அதனால் இந்த நெருப்பை விட்டு மீண்டும் எழுந்திரித்து உம்மால் வெளியே வர முடியுமா என்று கேட்கின்றான். அப்படி கேட்ட நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், என்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய இறைவன் மீது அசையாத விசுவாசம் கொண்டு நான் இது நிறுத்தி விட்டு நான் வெளியாகுவேன் என்று சொன்னார்களாம். அதே நேரத்தில் அந்த நமரூத் கேட்கின்றான், ஓ இப்ராஹிமே, உம்முடைய பக்கத்தில் 2 பேர் நின்று கொண்டிருந்தார்களே அவர்கள் யார் என்று கேட்கின்றார். அதுக்கு நபி இப்ராஹிம் சொல்லுகின்றார்கள், அவர்கள் இருவர்களும் வானவர்களாக இருக்கும், அதாவது ஒருவர் ஜிப்ரயீல் மற்றொருவர் மீகாயில், 2 பேர்கள் என் அருகில் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த பயங்கரமா அப்படி நிறுத்தி விட்டுத்தானே வெளியாகி சலாமத்தாகி அவர்கள் வெளியே வந்த உடனே அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் சொல்லுகின்றான், ஓ இப்ராஹிமே, அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நான் என்னுடைய ஒரு மார்க்கத்தை விட்டு நான் உம்முடைய மார்க்கத்தில் சேர மாட்டேன், உம்முடைய தீனில் நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லி சென்று விட்டார். ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயங்கரமான நெருப்பில் இருந்து வீழ்ச்சியடைந்ததும் இதை கண்ட அவர்களோடு 10 பேர்கள் ஈமான் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டார்களாம். அப்படி அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்தவர்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சிறிய தகப்பனார் மகள் சாராம்மா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களும் அவர்களுக்கு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 16 என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்படி 16 வயது நிறைவு பெற்ற நபி இப்ராஹிம் அவர்கள் இவ்வாறு தனக்கு ஈமான் கொண்ட கௌமுகளை அழைத்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி
அந்த நாட்டை விட்டு தானே அவர்கள் பயணப்பற்றி அவர்கள் எங்கே வருகின்றார்களே ஆனால் அதாவது ஈராக் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வருகிறார்கள். முதன் முதலாக அல்லாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து புறப்பட்டு சென்றவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி வர வேண்டிய வழியில அதாவது சாராவுமா இருக்கின்றார்களே தன்னுடைய சிறிய கப்பரார் மகள் அந்த சாரா அவர்களை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்யாணம் முடித்துக் கொண்டார்கள், மணமுடித்துக் கொண்டார்கள். மணமுடித்துக் கொண்ட சாரா உம்மாவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமாக அந்த நாட்டை விட்டு பயணப்பட்டு ஈராக் நாட்டிற்கு வந்து அங்கே சிறிது காலங்கள் தங்கி இருந்து விட்டு அதை விட்டு தான் அவர்கள் புறப்பட்டு வர வேண்டிய வழியிலே எங்கே வந்து சேர்கின்றார்களே ஆனால் அதாவது மிசர் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வந்து சேர்கின்றார்கள். அந்த மிசர் நாட்டிற்கு வந்து சேரும் போது அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக தங்கி இருக்கும் போது அங்க உள்ள ஒருவன் இந்த சாரா உம்மாவுடைய அழகையும் மொழிவையும் தெளிவையும் தானே பார்த்த அவன் அந்த நாட்டின் ஆளக்கூடிய அரசனிடத்திலே போய் சொன்னான், அண்ணனே இவ்வாறு ஒரு கூட்டம் வந்து தங்கி இருக்கின்றது, அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தேன், அந்த பெண்மணியினுடைய பேரழகை போன்று நம்முடைய ஊரில் இதுவரை நான் யாரையும் பார்க்கவில்லை, அவ்வாறு அழகை அந்த நாட்டை சார்ந்த ஒருவன் அரசனிடத்திலே போய் சொல்லுகின்றார், அரசனே இவ்வாறு ஒரு கூட்டம் வந்திருக்கின்றது, அதில் ஒரு பெண்மணி இருக்கின்றார், பேரழகு படைத்த ஒரு பெண்ணு என்று சொன்னதும் இதை கேட்டு அந்த அரசு சொல்லுங்க அப்படியான உடனே அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அதே போன்று அந்த பெண்மணியை வந்து அந்த அரசன் அரசனுடைய ஆட்சி வந்து கேட்கின்றார்கள் இது யார் என்று. அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் இது என்னுடைய கூட பிறந்த சகோதரி என்று, என்னுடைய உடன் பிறந்தாள் என்று. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பெண்ணை இந்த நாட்டு அரசர் அவரிடத்தில் அனுப்பி வைக்கும்படியாக சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதில் நினைக்கின்றார்கள், அதாவது இவர்களை நாம் அனுப்பி வைக்கவில்லை என்று சொன்னால் ஏதாகிலும் ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே சாரா உம்மாவை ரொம்ப நல்ல முறையில் அழகாகத்தானே ஜோடித்து அது போன்ற அந்த அரசு இடத்துக்கு போகும்படியாக அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சாரா உம்மாவை அழைத்து கொண்டு அந்த நாட்டுடைய அரசு நிலத்தில் தான் கொண்டு போய் நிறுத்தியதும் அந்த அரசனாக கூடியவன் சாரா உம்மாவை பார்த்ததும் அவங்களுடைய பேரழகையும் மொழிகையும் தெளிவையும் தான் கண்ட அந்த அரசன் சாரா உம்மாவுடைய அருகிலே நெருங்கிடுவான் அவர்களோட கை பிடிக்க அம்மா அறியாம தெரியாம நான் தவறு செய்துட்டேன்,
ஆகையினால் நீங்கள் மன்னித்து என்னுடைய கை மீண்டும் வழங்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று மந்திராடி கேட்கின்றான். ஆகவே இரக்கமுடைய அதாவது மனதிலே ரொம்ப அதாவது இழகிய உள்ளம் படைத்த சாரா உம்மா மீண்டும் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து அவருடைய கரம் வழங்கும்படி துவா செய்தாங்க. அவனுடைய கை நல்ல கையாகிவிட்டது. விட்டானா மீண்டும் விடவில்லை. அந்த சாரா உம்மாவை மீண்டும் கைப்பிடித்து இழுப்பதற்காக வேண்டி மீண்டும் கையை நீட்டினான். அவன் கை மீண்டும் வழங்காதாகிவிட்டது. இப்படி மூன்று முறை அவனுடைய கை வழங்காமல் ஆகியதும் கடைசியாக சொல்லுகின்றாங்க, அம்மா இனிமேல் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், நிச்சயமாக உன்னுடைய ஆண்டவன் மீது ஆணையாக நான் உங்களை விட்டு விடுகின்றேன், என்னுடைய கையை நிவர்த்தியாக்குங்கள் என்று வேண்டுகின்றார். அது போன்று அந்த தாய் சாராவும்மா மனதிலே இரக்கம் கொண்டவர்களாக இறைவனை வேண்டினார்கள். அது போன்ற அந்த அரசனுடைய கை நிவர்த்தி ஆகியது. நிவர்த்தியான உடனே ஓடோடி வந்து சொல்லுகின்ற, அம்மா நான் உங்களை நான் இனி எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நான் இவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்ததற்கு என்னால் ஏன் ஒரு பரிகாரம் என்று அவனுடைய வீட்டிலே பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருந்த ஹாஜரா என்று சொல்லக்கூடிய மிக அழகு வாய்ந்த அந்த பெண்மணிய சாரா உம்மா இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான். இவர்கள் உங்களுக்கு நீங்கள் அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள், இதை நான் உங்களுக்கு அதாவது அன்பளிப்பாக தந்துள்ளேன், நான் செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக என்று ஹாஜரா உம்மாவையும் கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஹாஜரா உம்மாவை அழைத்துக் கொண்டு சாரா உம்மா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்ததும் அவர்கள் இருவர்களையும் தானே கண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனதிலே சந்தோஷமாகி ஆதி பெரியவனே அன்போடு புகழ்ந்தீர்வார். உடைய பெரியவனே உள்ளத்தால் புகழ்ந்தீர்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி வந்ததை கண்டதும் அவங்க மனதில ரொம்ப அதாவது சந்தோஷப்பட்டு ஆண்டவனை புகழ்ந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய மனதிலே களங்கம். சாரா உம்மாவை அதாவது மிஸ்ர் நாட்டுடைய அரசனுடைய இடத்துக்கு நாம் அனுப்பி வைத்தோமே என்று அவங்களுடைய மனதிலே களங்கம் இருந்தது. அந்த களங்கத்தை அகற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுத்தான ஆண்டவன் அவர்களுக்கு இடையில் இருந்த அந்த திரையைத்தான் அல்லாஹு நீக்கி வைத்தார். அதாவது சாரா உம்மாவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய அந்த மாசு அகல்வதற்காக வேண்டி அவங்க எந்த விதமான ஒரு குற்றத்திற்கும் எந்த விதமான ஒரு தவறுக்கும் ஆளாகவில்லை என்ற உண்மையை அல்லாஹு தஆலா ஆண்டவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். அது கண்டு நபி இப்ராஹிம் மனதிலே தூய்மை கொண்டார்கள், மனதிலே மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டார்கள். அதே நேரத்தில் அந்த சாரா உம்மா ஹாஜிராவை கொண்டு வந்து நபி இப்ராஹிம் இடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே நபியே, இந்த பெண்ணை நான் உங்களுக்கு அதாவது மனப்பூர்வமாக நான் ஒப்பு தந்திருக்கின்றேன், இவர்களையும் நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா. சாரா அம்மாவுடைய சொல்படி ஹாஜிரா அவர்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனம் முடித்துக் கொண்டார்கள். ஆகவே இப்படி மனம் முடிக்கப்பட்ட ஹாஜிரா உம்மா சாரா உம்மா இரண்டு பேர்களும் மற்ற அவர்களுடைய கோமுகளுமாக அந்த நாட்டை விட்டு ரொம்ப சிறப்பான ஒரு நாடு அதாவது ஷாம் என்று சொல்லக்கூடிய நாடு. இன்றைக்கு அரபு நாட்டிலே ரொம்ப ஒரு தலைசிறந்த நாடு ஷாம் நாடு. ஷாம் நாடு ரொம்ப செழிப்புள்ள நாடு. நீர்வளம், நிலவளம், மாவளம், மனுவளம் என்று சொல்லக்கூடிய பல வளங்கள் பொருந்திய நாடு. அது மட்டுமல்ல நபிமார்கள் பிறந்த புண்ணிய பூமி, சொர்க்கத்தின் முத்தவழி, அப்பேர் கொடுத்த ஒரு சிறப்பு தங்கிய நாடு அந்த ஷாம் நாடு. ஷாம் நாட்டிற்கு ஷாம் நாட்டிலே வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா உம்மாவும் ஹாஜரா உம்மாவும் ஆக மூன்று பேர்களுமாகத்தானே மரணம் வந்து ஷாம் நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற காலம் அது. வல்ல பெரிய நாயன் கிருபை மாறி பொருந்தியதோ நபி அவர்கள் உள்ளத்தில்
மரகமலே. ஆதி பெரியவனை அனுதினம் மறவாமலே. உள்ளத்தில் எந்த நேரம் சதா இறைவனுடைய நம்பிக்கையோடு ஷாம் நாட்டிலே பல துன்பங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாவது விருந்தாளிகள் இல்லாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விருந்தாளி இல்லாம சாப்பிடுறதே கிடையாது. அதாவது எப்படியாகிலும் விருந்தாளியை பார்த்துதான் அவங்க சாப்பிடுவார்களா. அப்படி இருக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இடத்துக்கு 15 நாளா எந்த விருந்தாளியும் வரல. 15 நாளாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாப்பிடவும் இல்லை. சுபஹானல்லாஹ், 15 நாட்களாக அல்லாஹ்வுடைய விருந்தாளி இல்லாம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாப்பிடாம இருந்தார்களா. ஆகவே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அதாவது ஜிப்ரயில் மீகாயில் 2 மலக்குகளும் மனிதருடைய வடிவிலே வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கின்ற இடத்திற்கு வந்ததும் அவர்களை கண்ட நபி இப்ராஹிம் ரொம்ப சந்தோஷமாகி வந்தவர்களை தான் அன்போடு வரவேற்று இருக்க செய்து மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல அழகான ஒரு ஆட்டை தான் பிடித்து அறுத்து அதைத்தான் நல்ல முறையில் கறி சமைத்து ரொட்டி சுட்டு பக்குவம் பிடித்து அதை கொண்டு வந்து தன்னுடைய விருந்தாளிகளுடைய முன்பதாக தான் வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்போடு பண்போடு தானே உபசரித்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபசரித்து உடையவன் நமக்களித்த உணவை பதி அறியுங்களே. அல்லாஹ் நமக்களித்த உணவை பதி அறியுங்களே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க சாப்பிடுங்க உண்ணுங்கள் அல்லாஹ் நமக்கு அளித்த மேலாம்பரமான உஜீவனத்தை உண்ணுங்கள் என்று சொன்னதும் இருவரும் சொன்னார்கள் அதாவது இந்த உணவுக்கு பகரமாக நாங்கள் எதையும் கொடுக்காதபடி இந்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம். இந்த உணவுக்கு கூலி கொடுத்தாதான் நாங்கள் சாப்பிடுவோம் சொன்னாங்க. அப்படியா? அப்படியானால் இந்த உணவுக்கு கூலி இருக்கிறது, ஒன்று செய்யுங்கள். இதுக்கு என்ன கூலி என்று கேட்கும்போது அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த உணவை பசியாறுவதற்கு முன்பதாக சாப்பிடுவதற்கு முன்பதாக நீங்கள் பிஸ்மில்லாஹி சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிந்ததின் பின்பு அல்ஹம்துலில்லாஹி சொல்லுங்கள். இதுதான் இந்த உணவுக்கு கூலியாக இருக்கும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இதை கேட்ட உடனே அந்த 2 மலக்குகளும் வெகு சந்தோஷமாகி சொன்னார்கள், அதாவது அல்லாஹு தஆலா ஆண்டவன் தேர்ந்தெடுத்த நபிமார்களில் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் என்று அல்லாஹ் அழைப்பதற்குரிய நேசமுடையவர்கள் இவர்கள் தான், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர் இவர் தான் என்று அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். அதே நேரத்தில் இருவரும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ரசூல் அவர்களே, அதாவது நாங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அனுப்பப்பட்ட மலக்குகள், லூத்து நபியினுடைய கௌமுகளை அழிப்பதற்காகவும் உங்களுடைய மனைவி சாராவும்மா அதாவது ஹமல் உண்டாவதற்கும் அல்லாஹு எங்களுக்கு நன்மாராயம் கூறி அனுப்பி வைத்தார். அதுகொண்டு உங்களுடைய மனைவி சாராவும்மாவுக்கு நாங்கள் நன்மாராயம் கூற வந்திருக்கின்றோம் என்று அந்த மலக்குகள் சொன்னார்களா. அப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் சாரா உம்மா இதை கேட்டு அவர்கள் தான் எனக்கும் சிரிப்பாக கலகரந்து அல்லாஹ்வின் மலக்குகளும் சொன்னதோர் வார்த்தை கேட்டு அன்னையர ஹாஜிராவும் கலகரந்து திருத்திடுவார்.
நாம் எவ்வாறு மகப்பேறு பெறப்போகின்றோம், நம்மளுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே என்று சாராவும் சிரிக்கின்றார். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன சாராவே ஏன் சிரிக்கின்றீர்கள், இவங்கள அல்லாஹ்வுடைய அமரர்கள் மலக்குகள், அவங்க விருந்து சாப்பிட மாட்டாங்க, உலகத்தில் உள்ள உணவை அவர்கள் உட்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். அப்ப சாரா அம்மா சொன்னார்கள், நான் அதற்காக சிரிக்கவில்லை, அதாவது எனக்கு குழந்தைகளை குழந்தையை பிறப்பதற்காக நன்மாராயம் சொன்னார்களே அதை எண்ணி நான் சிரிக்கிறேன், அதாவது குழந்தை பெறுவதற்குரிய பக்குவங்கள் எல்லாம் தவறிவிட்டேன், வயோதிகத்தன்மை அடைந்து விட்டேன், ஆகையினால் அந்த குழந்தை பெறுவதற்குரிய அந்த ஹைரிபாஸ் எல்லாம் நின்று விட்டேன், இதற்கு பின்னால் நான் எப்படி குழந்தை பெறுவேன், அதை எண்ணி சிரித்தேன் என்று சொன்னார்கள். காரணம் அதாவது அதாவது சாரா உம்மாவுக்கு 90 வயதும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயதுமாக இருந்ததா, சாரா உம்மாவுக்கு 90 வயது, அதற்கு மேல் நான் எப்படி மகப்பேறு பெறப் போகிறேன் என்பதாக எண்ணி சிரித்தேன் என்று சாரா உம்மா சொன்னாங்க. உடனே அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அமரர்கள் சொன்ன மறுகணம் சாரா உம்மா அவர்களுடைய ஆண்டவனுடைய நல்லாசி கொண்டு நல்மாராயத்தை கொண்டு மகப்பேறு பெறக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை பெற்றார்களாம் சாரா உம்மா. ஆகவே ஆண்டவனுடைய அருள் கொண்டு சாரா உம்மாவும் ஹமல் தரித்தார்கள், ஹாஜராவும் ஹமல் உண்டானார்கள். ஆகவே இரண்டு பேர்களும் ஹமல் தரித்து இறைவனுடைய பேரருளை கொண்டு உலகத்தினுடைய இயல்படி 9 மாதம் 9 நாள் 9 நாளிகை என்று சொல்லக்கூடிய முறையில் 10 மாதம் இருந்தால் நிறைத்து வந்து அன்னை சாரா உம்மா அவர்களும் அன்னை ஹாஜரா உம்மா அவர்களும் இரண்டு பேர்களும் எப்பேர் கொத்த மகனை பெற்றெடுத்தார்களே, ஆனால் அழகான ஆண் மக்களை பெற்றெடுத்தார்கள். சாரா உம்மா பெற்றெடுத்த ஆண் மகனுக்கு பெயர் அதாவது இஸ்ஹாக்கு என்பதாக அவர்களுக்கு பெயர் நாமத்தை சூட்டினார்கள். ஹாஜராவுமா பெற்றெடுத்த மகன் அவர்களுக்கு இஸ்மாயில் என்பதாக பெயர் நாமத்தை சூட்டினார்கள். அப்படி பெயர் நாமத்தை சூட்டி எங்க பிரியமாக பாதுகாத்து நிற்கும் போது இந்த உலகத்தை எல்லாம் பிழைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆண்டவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு வஹீ அனுப்பி வைக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா நபியே அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த நேரமே நீங்க ஹாஜராவையும் ஹாஜராவுடைய மகன் இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு இன்ன இடத்தில் கொண்டு போய் விட்டு விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் தன்னுடைய அழகு மகன் இஸ்மாயிலையும் தான் அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு மக்கமா நகரம் இன்றைக்கு கஃபத்துல்லா எந்த இடத்திலே அமைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் தானே கொண்டு வந்து தன்னுடைய மனைவியையும் மகனையும் தான் அந்த இடத்தில் விட்டு விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதுவுமே பேசாமலே திரும்பி நடக்கும் போது அன்னையான ஹாஜராவும் அவர்கள் அன்போடி கேட்டிருவார். அல்லாஹ்வின் நபி அவரே அருமையுள்ள நாயகரே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் நபியே, எனது அருமை நாயகரே, இந்த பயங்கரமாவுடைய மக்க மனிதர்களோ மற்றும் எந்த விதமாவுடைய ஒரு நிலையோ இல்லாத அதை பயங்கரமாவுடைய காட்டுக்குள் கொண்டு வந்து என்னையும் என்னுடைய மகனையும் விட்டு விட்டு செல்கின்றீர்களே, எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டான். அப்படி கேட்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதுவுமே அவர்கள் பதில் சொல்லவில்லை, மீண்டும் நடந்தார்கள், மீண்டும் கேட்டார்கள், என்ன காரணம், என்ன இங்கே கொண்டு வந்து விட்டு போகின்றீர்களே என்று கேட்டாங்க. அதற்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது முறையாக கேட்டார்கள், அல்லாஹ்வின் கட்டளையா அல்லாஹ்வின் உத்தரவா எங்களையும் என்னுடைய மகனை நிலத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டு செல்லும்படியாக என்று கேட்டார்கள். அப்ப சொன்னார்கள், ஆ
அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஹாஜிரா அம்மா மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படியானால் நீங்கள் போங்கள். அல்லாஹு ஜல்லத்தானோ தால ஆண்டவன் என்னையும் என்னுடைய மகனையும் அல்லாஹு பாதுகாப்பார் என்று அன்போடு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்களாம். ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே, சற்று நம்முடைய மனதில சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்களோ மற்றும் எந்த விதமாவுடைய தண்ணியோ பூந்தின் எதுவுமோ இல்லாத அதிபயங்கரமான காட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் மனைவியையும் தான் பெற்ற பிள்ளையும் கொண்டு வந்து விட்டு விட்டு செல்ல வேண்டுமே ஆனால், அதே நேரத்தில் அந்த தாய் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவு என்று சொன்னதும் உடனே அப்படியே ஆட்பணிந்து அதற்கு கீழ்ப்பணிந்து அந்த இடத்தில் தங்கிவிட்டார்கள். அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே, நம்முடைய மனதில் எண்ணி பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வாறு தன்னுடைய மனைவியை விட்டு சென்ற உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படி என்றால் நான் சந்தோஷமாக அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான் என்று அந்த இடத்திலே தங்கிக் கொண்டார்கள். அதே நேரத்தில் நாம் இப்ப எண்ணி பார்க்க வேண்டும், இது போன்ற அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு காட்டிலேயோ மேட்டிலேயோ எங்கேயாவது ஒரு ஊர் நாடு இல்ல இடத்துல கொண்டு விட்டுட்டு போனா அந்த அம்மா சும்மா விடுவாங்க நம்மள என்று எண்ணி பார்க்கணும். அப்ப உள்ள நிலையில நபிமார்கள் நபிமார்களுடைய ஒரு தன்மை எவ்வாறு இருந்திருக்கின்றது, நபிமார்களுடைய மனைவிமார்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அது போன்று அந்த ஹாஜிரா அம்மா அதிபயங்கரமா உடைய அந்த பாலைவனத்தில தான் பெற்ற செல்வத்தோடு அந்த இடத்தில் தான் தங்கி இருக்கும் போது கொண்டு சென்ற தண்ணீர்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது, தாகமும் அதிகமான முறையிலே தாகம், தாகத்துடைய தன்மையிலே பால் குடிக்கின்ற பச்சிடம் குழந்தை அது கதறுகின்றது. இந்த நிலையிலே ஹாஜிரா அம்மாவாக கூடியவர்கள் அந்த பயங்கரமா உடைய பாலவனச்சோலையில தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு அவங்க மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக என்ன செய்வேன் அதை செய்வேன் நேரம் அறிவு குடிக்கதற்கும் தண்ணீர் இல்லை கொடுமையான வெப்பமாக பால் குடிக்கும் பாலகரும் மகன் சுமாயின் அவர்களையும் பால் குடிக்கின்ற பச்சிடம் குழந்தையை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன், தாகத்தான பிள்ளை அது கதறுகின்றது, அதை விட எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கின்றது, நான் என்ன செய்வேன் என்று ஹாஜிரா உம்மா மனதிலே இருந்த வேதனைப்படுகின்றார். எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா என்று ஹாஜிரா உம்மா அங்கும் இங்குமாகத்தானே ஓடுகின்றார். தண்ணீர் கிடைக்குமா என்று அந்த காணல் நீரைத்தானே பார்த்ததும் அங்கு தண்ணீர் என்பதாகத்தானே நினைத்து ஹாஜிரா உம்மா தானே ஓடி சென்று அந்த சபா என்று சபா மறு சபா என்று சொல்லக்கூடிய மலை மீது தானே ஏறி நின்று எங்கேயாகியும் தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பச்சிடம் குழந்தை இருக்கின்ற இடத்திலே புலி அலறக்கூடிய சத்தம் கேட்கின்றது. புலி அலறக்கூடிய சத்தம் கேட்டதும் அதை கேட்ட ஹாஜிரா உம்மா மனதிலே பயந்தவர்களாக பச்சிடம் குழந்தையை போட்டு வந்தோமே புலியினுடைய கர்ஜனை கேட்கின்றது என்று அங்கிருந்து ஓடி பிள்ளையை வந்து பார்ப்பார்களாம். பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை அந்த இடத்திலே கிடக்கின்றது. அதே நேரத்தில் வேற எங்கேயாயிலும் தண்ணி கிடைக்குமா என்று பார்க்கும் போது மறுவா என்று சொல்லக்கூடிய மலையிலே ஓடி போய் பார்ப்பார்கள். அதுபோல அங்கேயும் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் தண்ணீர் இல்லாதபடி ஹாஜரா உம்மா தவியாக தவித்து விடுவார், தனியும் நிற்பு விடுவார். And the
வாயுதேவனே, தண்ணீர் கிடைக்காத இந்த சங்கடமான இந்த இக்கட்டான நேரத்தில் என் தாகத்தை தீர்த்து வைப்பார். நான் பெற்ற செல்வத்தினுடைய அந்த இஸ்மாயிலுடைய தாகத்தை தீர்த்து வைப்பார் என்று சபாவுக்கும் மருவாவுக்கும் ஹாஜராவுமா தொங்கோட்டமாக ஓடினார்களாம். அங்கும் இங்கும் அன்றைக்கு ஓடி அந்த ஹாஜரா அம்மாவுடைய ஓட்டம்தான் இன்னைக்கு மக்காவுக்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜாரிகள் எல்லாம் சபாவுக்கும் மருவாவுக்கும் தொங்கோட்டமாக ஓடுகின்றார்கள். அன்னை ஹாஜரா அம்மா தண்ணீர் ஏறி அழைந்தார்களே அந்த ஓட்டம், அது இன்றைக்கு ஹஜ்ஜாரிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று ஹாஜரா அம்மா இந்த விதமாக இறைவனை வேண்டியவர்களாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தண்ணி இல்லையே, தண்ணி கிடைக்கலையே, தன்னுடைய பிள்ளையை நாம் ரொம்ப தனியாக தனிக்கின்றோமே என்று தன்னை மறந்தவர்களாக இருக்கும் போது அம்மாவுடைய உத்தரவு கொண்டு அங்கு யார் வந்து இறங்குகின்றார்களையானவர்களுக்கெல்லாம் மருத்துவராகி ஜிப்ரீலாத்மஸ்வராமனிதமாடி வந்து இறங்கிய முன்பாக முன்னே வந்து ரொம்ப கண்ணியமாய் சொல்லிடுவார். யாரம்மா நீங்க இழந்து யாரம்மா நீங்க இழந்து ஜிபுரியில் கட்டிடுவார். அவர்கள் அன்போடு சொல்லிடுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் யாரென்று கேட்கின்ற பொழுது ஹாஜிரா அம்மா பதில் சொன்னார்கள், நான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜிரா என்று சொன்னார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அம்மா நீங்கள் தண்ணீருக்காக இவ்வாறு நீங்கள் அறிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், வாருங்கள் தண்ணீர் இருக்கின்ற இடத்தை காட்டுகிறேன் என்று அன்னை ஹாஜராவை அழைத்துக் கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பச்சினம் குழந்தையாக கிடக்கின்ற அதனுடைய பக்கத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததும் தன்னுடைய பச்சினம் குழந்தை கீழே கிடந்து பூமியிலே காலை ஒய்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய காலடியில் நின்றும் ஈரம் கசிந்து கொண்டிருக்கின்ற இதை கண்ணுற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அம்மா அந்த ஈரம் தெரிகின்ற அந்த இடத்தை தோண்டுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அதை கேட்ட அன்னை ஹாஜரா அதி விரைவாக தன்னுடைய அன்பு மகனை தான் எடுத்து அந்த தண்ணீர் கசிகின்ற இடத்துக்கு தான் தோண்டக்கூடிய நேரத்தில் அந்த பாலைவன பூமியில அதிசயமான முறையில பூமியில் நின்றும் நீர் ஊத்தாக கூடியது அப்படியே கொப்பளிக்கின்றது. அந்த தண்ணீரை கண்ட அன்னை ஹாஜரா அவர்கள் மனதிலே ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் அடைந்து அந்த ஊற்று பெருகி ஓடுவதை கண்ட அன்னை ஹாஜரா சொன்னார்கள், ஜம் ஜம் என்று சொன்னார்கள். அதாவது அந்த தண்ணீர் ஊற்று பொங்கிக் கொண்டு வந்த நேரத்தில் அன்னை ஹாஜரா அவர்கள் ஜம் ஜம் என்று சொன்னார்கள், அதாவது தண்ணீரை பார்த்து நில்லு நில்லு என்று சொன்னார்கள். இதுதான் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்று அன்னை ஹாஜரா அவர்கள் அவ்வாறு சொல்லாதிருந்தால் இந்த பாலைவன பாலைவன பூமி எல்லாம் சோலைவனமாக காட்சி அளித்திருக்கும். அவ்வாறு அந்த ஜம்ஜம் கிணற்றினுடைய நீர் எங்கும் எல்லாருக்கும் எப்பவும் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் அவர் அவ்வாறு சொன்னதினால் அந்த தண்ணீர் அப்படியே நின்று விட்டது என்று அருமை நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அது போன்று அன்னை ஹாஜரா அவ்வாறு அந்த கிணத்தை தோண்டியதும் தண்ணீர் ஊற்று பெருகியதும் அதை கண்ட ஹாஜரா மனதிலே சந்தோஷமாகி தண்ணீர் அறிந்தி தாகம் தீர்ந்து அந்த இடத்திற்கு தங்கியிருக்கும் போது அந்த பாத வழியாக வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய வர்த்தக கூட்டத்தார்கள் காட்டிற்குள்
தண்ணீருக்காக அலைமோதி வருகின்ற போது அந்த தண்ணீர் இருக்கின்ற இடத்தில் பச்சிதாரங்கள் பறக்கிறதை அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் கண்ணிலே கண்டிடுமா? தண்ணீர் இருக்கும் இடம் பட்சிகள் பறக்கின்றது, இங்கே தண்ணீர் இருக்கும் என்று வர்த்தக கூட்டத்தார்கள் வந்தங்க பார்க்கும் போது அவர்கள் அன்பு மாதனுடனே அந்த வியாபார கூட்டத்தார்கள் பட்சி பறக்கிறது அப்படியா இங்க தண்ணீர் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்க அந்த வர்த்தக கூட்டங்கள் எல்லாம் அங்கு வந்து பார்க்கும் பொழுது அது போன்று தண்ணீர் இருக்கின்ற அந்த நீர் துறக்கின்ற ஜம்ஜம் ஊற்றும் அதற்கு பக்கமாக இருக்கின்ற அன்னை ஹாஜராவும் அவர்களுடைய அன்பு மகனும் அவர்களை பார்த்த அந்த கூட்டத்தார்கள் தண்ணீர் அறிந்து தாகத்தை தீர்த்து சொன்னார்கள், அன்னையே அன்பு தாய் அவர்களே, இந்த தண்ணீர் உங்களுக்குரியது, இந்த இடமும் உங்களுக்குரியது, ஆகவே நீங்கள் நாடினால் நீங்கள் அதாவது அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொண்டால் நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து குடியேறலாம் என்பதாக நினைக்கின்றோம். ஆகவே உங்களுடைய உத்தரவு உண்டானால் நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று சொன்னதும் அதை கேட்ட அன்னை ஹாஜரா சொன்னார்கள், அப்படியே நீங்கள் எல்லாரும் இங்கு வந்து குடியேறுங்கள் என்று சொன்னார்களா? அதன் பின்பு அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் அவரவர்களுடைய குடிகளோடு அந்த ஜம்ஜம் கிணறு இருக்கின்ற இடத்தில் வந்து குடியேறினார்களா? ஆகவே இப்படி அந்த இடம் ஒரு ஊராக ஒரு நகரமாக மாற்றப்பட்டது. இந்த முறை இருக்கின்ற பொழுது அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதாவது 7 வயதென்றும் 10 வயதென்றும் குறிப்பிடப்படுகின்றது. அப்படி பாலப்பருவமுடைய ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் என்னவென்றால், இறைவா உன்னுடைய புனிதமாகிய கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை நான் கட்டி முடிக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அந்த புனிதமாவுடைய கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாசலை அதாவது அழகான முறையிலே அந்த இடத்திலே நிர்மாணிக்கின்றார்கள், அந்த பள்ளியை கட்டுகின்றார்கள். அப்படி கட்டக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக நம்முடைய ஆதி பிதா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌபத்துல்லா பள்ளியை கட்டினார்கள். அப்படி கட்டுகின்ற பொழுது சொர்க்கத்தில் நின்றும் அதாவது ஹஜ்ரத்துல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கத்தினுடைய கல் அந்த அந்த கௌபாவை கட்டும் போது அது வந்து இறங்கி அதையும் அதில் வைத்து கட்டினார்கள். ஆனால் நூஹு நபியினுடைய காலத்தில் வெள்ள பிரளயம் ஏற்பட்ட பொழுது கௌபத்துல்லா பள்ளி வாசல் 4வது வான்யோகத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டதாக சரித்திர வரலாறு கூறுகின்றது. அப்பொழுது அந்த ஹஜ்ரத்துல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல் அபி குபைசியா மலையிலே மறைக்கப்பட்டிருந்ததா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது அந்த கல் இருக்கின்ற இடத்திலிருந்தும் ஒரு ஓசை கேட்டது, சப்தம் கேட்டது. அது என்ன சப்தம் என்று நோக்கும் பொழுது இந்த விதமாக சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜ்ரத்துல் அஸ்வத் என்று அறிந்ததும் அது அல்லாஹ்வுடைய ஒரு அனுகிரகத்தை கொண்டு அந்த கல் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய அரிசிக்கும் கீழாக கௌபத்துல்லா கட்டி முடித்த அதோடு அந்த கல்லையும் வைத்து கட்டினார்களா? அப்படி கட்டி முடித்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தான் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரமனையில் நித்திரையாயிருக்கும் போது கனவொன்று கண்டிடுவார். இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு அற்புத
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படுத்து நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது கனவு காணுகின்றார். என்ன கனவு? குர்பானி கொடுப்பதைப்பு வந்து ஒரு கனவு காணுகின்றார். அப்படி குர்பானிக்கு கொடுப்பதைப்பு வந்து கனவு கொண்ட நபி இப்ராஹிம் முழித்தெழுந்து காலையில் அது போன்று 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். கொடுத்த உடனே வானத்தில் இன்றும் நெருப்புகள் வந்து இறங்கி அந்த குர்பானியை தானே தின்று விட்டது. அந்த குர்பானியை எரித்து விட்டது. அது கண்ட இப்ராஹிம் நபி நம்முடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக எண்ணினார்கள். அக்காலத்தில் குர்பானி செய்யப்பட்டதும் அது போன்று நெருப்பு இறங்கி அந்த குர்பானியை ஏற்றுக்கொள்ளுமா? இது குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எண்ணிக்கொள்வார்கள். அது போன்று நபி இப்ராஹிமும் அதுபோல் நினைத்தார், நம்முடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று. அதே போன்று இரண்டாவது நாள் என்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நித்திரையாகிக் கொண்டு இரண்டு நேரத்தில் அது போன்றே கனவு கண்டார்கள் குர்பானி குடி என்பதாக. அதே போன்று நபி இப்ராஹிம் இரண்டாவது நாளும் அது போன்று 100 ஆடுகளை தானே அறுத்து குர்பானி கொடுத்தார்கள். அதுவும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது இரவாக நபி இப்ராஹிம் அவர்கள் நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்பானி கொடுப்பதை போன்று தானே கனவு என்று கண்டிடுவார் இப்ராஹிம் நபி அவர்கள். நான் எதை கொண்டு குர்பான் செய்வேன்? இரண்டு நாளாக இவ்வாறு நான் குர்பான் செய்தேன். இன்று நான் எதை கொண்டு குர்பான் செய்ய வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற நீர் எந்த மகன் மீது உகப்பு வைத்திருக்கின்றீரோ, எந்த மகன் மீது நீங்கள் முஹப்பத்து வைத்திருக்கின்றீரோ, அந்த மகன் சுனாயில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அருகு குர்பானி செய்ய வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அது கண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதறி முடிக்கின்றார்கள். அதுபோன்று அன்றை காலை கதிரவன் உதயமானதும் தன்னுடைய மனைவியினுடைய இடத்திற்கு சென்று ஹாஜராவை அழைத்து சொல்லுகின்றார்கள், ஹாஜரா அவர்களே, நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பிரியமுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை, அதாவது தலையும் அவர்களுடைய பிடரியையும் தண்ணீர் கொண்டு சுத்தமாக கழுவி விடுங்கள் என்று சொன்னார்களாம். அதே போன்று அன்னை ஹாஜரா அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை அதாவது தலையையும் அவர்களுடைய பிளரியையும் நல்ல முறையிலே கழுகி துப்புரவு செய்து அனுப்பி வைத்தார்கள். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்பு மகனே, நல்ல அழகான ஒரு கத்தி ஒன்றும் ஒரு கயிற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறு கயிறையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டு என்னோடு வாருங்கள் பின்தொடர்ந்து என்று சொன்னதும் அந்த தந்தையினுடைய சொல்லுக்கு தாழ் விழிந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அது போன்று நடந்து வரக்கூடிய நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண் மகனே இஸ்மாயிலே, என் கல்வி புகந்ததொரு திருமகனே. உன்னை அழைத்து வந்த செய்தியாகி அதில் உண்மையை நீ அறிய வேண்டும் என்றார். இப்ராஹிம் நபி சொல்லுகின்றார்கள், அந்த மகனே, நான் உன்னை எதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லும் பொழுது அன்பு தந்தையே, நீங்கள் எதற்காக என்னை அழைத்து வருகிறீர்கள்? அதாவது கத்தியும் கயிறையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள், காட்டில் சென்று விறகு பொறுக்கவா என்ற எண்ணத்தோடு நான் வருகிறேன் என்று சொன்னான். இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அன்பு மகனே, அல்லாஹ்வின் கட்டளை, அதாவது உன்னை அறுத்து குர்பானி செய்யும்படியாக அல்லாஹ்வுடைய உத்தரவு, நான் அதனால் உன்னை அழைத்து வருகின்றேன்.
உன்னுடைய மன சம்மதம் என்ன என்று கேட்டார்கள். அது கேட்ட நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் பதில் சொன்னார்கள், அன்பு தந்தையே, என் அருமை தகப்பனார் அவர்களே, அல்லாஹ்வின் கட்டளை அதுவானால், அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு தீர்ப்பு அதுவானால் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன், சம்மதிக்கின்றேன். உங்களுடைய விருப்பப்படி அந்த இறைவனுக்கு பொருத்தமான முறையில் அறுத்து நீங்கள் என்னை குர்பானி கொடுங்கள் என்று குணமுடன் சொல்லி நபியும் சங்கரே மடித்திடுவார்.
என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து மறித்து இவ்வாறு சொன்ன அந்த இடத்துல கள்ள கொண்டு எரிஞ்சு அவனை விரட்டினாங்க. மீண்டும் மகனை கூட்டிக் கொண்டு வந்தப்போ மறுவா என்று சொல்லுக்கு எடுத்துக் கொண்டு விட்டான். குறுக்கே வந்ததும் அங்கேயும் அவனை கற்கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அன்றைக்கு ரீதுல் அதாவது ரீதுல் உலகியாவுடைய ஒரு நாள், அந்த ஹஜ்ஜி பெருநாள், குர்பானி கொடுக்க வேண்டிய நாள், அந்த நாள் அன்று தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அவர்களை தான் நீ கொண்டு வந்து அந்த மினா என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் நீ கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய மகனை தான் நீ பார்த்து சொல்லுகின்றார், அன்பு மகனே இஸ்மாயிலே இந்த இடத்தில் தான் நான் உங்களை அழைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க போகிறேன் என்று சொன்னதும் இதை கேட்ட பால பருவமுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், அன்பு தந்தையே நீங்கள் என்னை அறுத்து குர்பானி கொடுப்பதில் எனக்கு எந்த விதமாவுடைய ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் எனக்கு அஞ்சு ஹாஜத்துக்கள் உண்டாயிருக்கிறது, அதை பற்றி நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் தந்தையே என்று சொன்னார்கள். அதை கேட்ட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அன்பு மகனே அப்படி என்ன உங்களுக்கு அஞ்சு ஹாஜத் என்று கேட்கும் பொழுது அப்பம் பிள்ளை சொல்லுகின்ற அன்பு தந்தையே, அதாவது நீங்கள் அறுக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கைகால்கள் அசையாதபடி என்னை நீங்கள் கயிறு கொண்டு கட்டி போட வேண்டும், ஏனென்றால் அப்படி குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் நான் கல்வே கைகால்களை அசைத்து விடுவேனே ஆனால் அது பொருத்தமில்லாமல் ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகின்றேன், அதற்காக என்னுடைய கையும் காலையும் நீங்கள் கட்டி போட வேண்டும். இரண்டாவது ஹாஜத்து என்னை நீங்கள் முகம் குப்புற போட்டு நீங்கள் என்னை அழுத்த வேண்டும், காரணம் என்னுடைய முகத்தை பார்த்தால் உங்களுடைய மனதிலே இறக்கம் வந்துவிடும், பெத்த மகன் என்ற அந்த பாச உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும், அதனால் அந்த குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாச உணர்வு கொண்டு கத்தி அறுக்காமல் நின்றுவிடும். மூன்றாவதாக அதாவது கத்தியை நல்ல தேஜாவாக நல்ல கூர்மையாக தீட்டிக் கொள்ள வேண்டும். நான்காவதாக அதாவது உங்களுடைய பலம் கொண்டு என்னுடைய கழுத்திலே கத்தியை வைத்து நீங்கள் கூர்மையாக அறுக்க வேண்டும். ஐந்தாவதாக என்னுடைய அருமை தந்தையே என்னுடைய அதாவது துணிகளில் இரத்த துணிகள் படாதபடி நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் அப்படி பட்டிருந்தால் என்னுடைய அன்னை ஹாஜரா அம்மா அதை பார்த்து அவங்களுடைய மனதிலே துக்கம் கொள்வார்கள், வியாகுரம் அடைவார்கள். ஆகையினால் அதுபோன்று நீங்கள் என்னை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று அன்பு மகன் இஸ்மாயில் சொல்ல, அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அன்பு மகனை தானே கையும் காலையும் தானே கட்டி பூமியில தானே கீழே கிடத்தாட்டி குர்பானி கொடுப்பதற்காக ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் அழகுள்ள இஸ்மாயிலும் அன்போடு சொல்லிடுவார், என்னுடைய பாவாவே ஒரு எளிய வார்த்தை சொல்ல கேளுங்கள், அதாவது என்னை கையும் காலையும் கட்டி போட்டு அறுப்பது அது எனக்கு கல்வுக்கு பொருத்தமாயில்லை, அப்படியானால் நான் அதை அதாவது ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு என்னுடைய கையும் காலம் கெட்டப்பட்டதாக என்னுடைய மனம் சொல்லுகின்றது, ஆகையினால் அந்த கெட்டையெல்லாம் அவிழ்த்து விடுங்கள், அதுபோன்று கெட்டுகளை எல்லாம் அவிழ்த்தார்கள். அவிழ்த்து தன்னுடைய மகனை கீழே கிடத்தாட்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அன்பு மகனுடைய கழுத்திலே அந்த கூர்மையான கத்தியை தானே வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று மூன்று விடுத்து சொன்னார்கள். அதை கேட்ட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று கீழே கிடக்கின்ற மகன் இஸ்மாயில் சொன்னார்கள். சொன்ன உடனே
கத்தியை கழுத்திலே பறித்து அவர்கள் பலம் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வல்லமை கொண்டு கழுத்திலே கத்தியை வைத்து வேகமாக நபி தேடுவார். இப்ராஹிம் நபி குர்பானி கொடுப்பதற்கு பலம் கொண்டு அறுத்திடுவாரின் மகன் கழுத்திலே கத்தியோடி அவருடைய பலம் கொண்டு அவர்களுடைய வல்லமை கொண்டு அவனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுத்தார்கள். கத்தி அறுபடவில்லை, அவங்களுடைய கழுத்து அறுபடவில்லை. உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்திக்கு என்ன கூர்மை இல்லையா, தன்னுடைய மகனுடைய கழுத்தை அறுக்கவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், பாவா கத்தியை இன்னும் நீங்கள் நல்ல விதமாக கூர்மையாக தீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்தியை தானே கூர்மையாக தீட்டினார்கள். தீட்டி அதுபோன்று மறுத்தார்கள். அப்பமும் அவங்களுடைய கழுத்து அறுபடவில்லை. அதே நேரத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப வேதனை கொண்டவர்களாக இது என்ன காரணம் என்று தன்னுடைய கத்திக்கு கைக்கு வலி இல்லையா அல்லது கத்திக்கு கூர்மை இல்லையா என்று பக்கத்தில் இருக்கின்ற கல் மீது அந்த கத்தியை கொண்டு ஓங்கி அடித்தார்கள். அடித்த அடியிலே அந்த மலை இருகூறாக பிளந்து விட்டது. அந்த கத்தி அவ்வளவு கூர்மையாக இருக்கின்றது. ஆனாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தில் ஏன் அந்த கத்தி அறுக்கவில்லை? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவனுடைய கட்டளை இல்ல, அவனுடைய உத்தரவு இல்ல, அதனால அந்த கத்திக்கு கூர்மை இல்ல. இஸ்மாயில் அந்த கத்தி அறுக்கவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு அங்கு யார் வந்து இறங்குகின்றார்களே ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மின்வெட்டி மறைவதை போன்று அதிக வேகமான முறையில் தானே வந்தங்கி இறங்கி நாகி புரியும் ஆடி வல்ல இறைவனுட உத்திரவினால் இப்ராஹிம் நபி அவர்கள் முன்னாலே வந்து இனிதாக சொல்லிடுவாச்சி கூடையிலும் அல்லாஹ்வின் ஹபீபான இப்ராஹிம் நபியே என்று உம்முடைய குர்பானியை உடையோரும் ஏற்றாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திறங்கி அல்லாஹ்வுடைய ஹபீபே இப்ராஹிம் நபி அவர்களே உங்களுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி உடனே அதாவது ஒரு ஆட்டை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இஸ்மாயில் நபி அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை கிடந்த இடத்திலே அந்த செம்மறி ஆட்டை கொண்டு வந்து கீழே கிடத்தாட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஜிப்ரீலே இப்பொழுது குர்பானி கொடுங்கள் என்று ஜிப்ரீல் சொன்னாங்க. உடனே அந்த ஆட்டை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வினா என்ற இடத்திலே அந்த செம்மறி ஆட்டை தான் யாருக்கு குர்பானி கொடுத்தார்கள். அன்புள்ள கொண்ட பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த அறுத்திருந்தார், குர்பானி கொடுத்திருந்தார், இன்னைக்கு நாமளும் அது போல ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் அறுத்து குர்பானி கொடுக்கணும். ஆகையினால அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு வல்லமை அவனுடைய குதிரத்தை கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்தாங்க. அப்பொழுது அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஓ இப்ராஹிம் அவர்களே, அதாவது கத்தி ஏன் உங்களுடைய மகனுடைய கழுத்தை அறுக்கவில்லை என்று நீங்கள் இவ்வளவு ஆச்சரியப்படுகின்றீர்களே, இவ்வளவு நீங்கள் வியப்புறுகின்றீர்களே, இதல்ல ஒரு ஆச்சரியம், இதை விட ஒரு பெரிய வியப்பு என்ன தெரியுமா?
அங்கு உம்மை அல்லாஹு தஆலா ஆண்டவன் நெருப்பிலே தூக்கி எரியப்பட்ட அந்த நேரத்தில் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அப்படியே கரிந்து விட்டது. உம்மை கட்டி இருந்த அந்த கயர் கூட அப்படியே கருகி கருகி சாம்பலாகி விட்டது. அதே நேரத்தில் உம்மீது முளைத்திருந்த ஒரு ரோமம் கூட கருகாதபடிக்கு உம்மை அல்லாஹு பாதுகாத்தானே, அது புதுமை அல்லவா? அது பெரிய மகிமை அல்லவா? எண்ணி பாரும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஆகவே இவ்வாறு குர்பானி கொடுக்கப்பட்டதின் பின்பு அந்த நரபலியை தானே நீக்கிய அந்த இறைவனுக்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் ஆதிபரியவனே அன்புடன் தொழிலும் பாதுகாத்த இறைவனுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப பயத்தோடு பக்தியோடு இந்த நரபலியை மீட்டி தன்னுடைய மகனை இவ்வாறு செய்து வைத்த அந்த இறைவனுக்கு மனப்பூர்வமாக நன்றி செலுத்தி இறைவனை புகழ்ந்தவர்களாக மீண்டும் அவ்விடத்தை விட்டு திரும்பினார்கள். திரும்பி அது போன்று அன்னை ஹாஜரா இடத்திலே கொண்டு வந்து தன்னுடைய அன்பு மகனை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுத்ததின் பின்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் ராஜ்யத்திலே அவர்களுடைய மூத்த மனைவி சாரா அம்மாவோடு ஜீவித்து வருகின்றார்கள். அப்படி ஜீவித்து வர வேண்டிய காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வளர்ந்து நல்ல வாலிபத்துடைய வயதும் நபிப்பட்டமும் பெற்றதின் பின்பு அந்த மக்கமா நகரத்தில கௌபத்துல்லா பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே வந்து குடியேறினார்களே ஜுர்ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள். அந்த கூட்டத்தில் நின்றும் ஒரு பெண்ணை அவர்கள் கல்யாணம் முடித்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன நிறைவோடுதானே அந்த இடத்தில் வாழ்ந்து வாழ்கின்ற காலம் அது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களுடைய மனைவியோடும் அன்போடும் ஆதரவோடும் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் ஹாஜிரா உம்மா அவர்களும் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள். அதன் பின்பு ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாரா உம்மா இடத்திலே சொல்லுகின்றார்கள், சாராவே நான் ஹாஜிரா இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்று என்னுடைய மகன் இஸ்மாயிலை நான் பார்த்து விட்டு வருகிறேன், அனுமதி தாருங்கள் என்று சொல்ல அது போன்றி சாரா உம்மா இடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் இருக்க வேண்டிய மக்கா மாநகரத்துக்கு வருகின்றார்கள். அது போன்றி கௌபாவுடைய எல்லைக்கு வந்ததும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுபடியும் வீடு தேடி அவங்களுடைய வாசற்படியிலே வந்து நின்றார்கள். வந்து நின்று அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்மணியை அழைத்து கேட்கின்றார்கள், அம்மா இந்த வீட்டுக்குரிய எஜமான் எங்கே போயிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், அவர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் கேட்டார்கள், அதாவது நான் பசியோடு வந்திருக்கிறேன், இங்கு ஏதாகிலும் உண்ணுவதற்கு ஆகாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். கேட்டவுடனே அந்த பெண்மணி சொன்னது, அதாவது இப்பொழுது எங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஊண்டின்குரிய எந்த பொருளும் கிடையாது என்று அந்த பெண்மணி அதாவது அவர்களை பார்த்து மனதிலே ஒரு விதமான எண்ணத்தோடு பதில் சொன்னது. அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படியா? அப்படியானால் உங்களுடைய கணவர் வந்ததும் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். அதற்கு பின்னால இந்த வீட்டு வாசற்படி சரியில்லை, ஆகவே இந்த வீட்டு வாசற்படியை மாற்றி நல்ல வாசற்படி நல்லபடியாக போடும்படியாக சொன்னிருந்ததாக உங்களுடைய கணவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி அவங்க சென்று விட்டார்கள். சென்றதின் பின்பு
அது போன்று காட்டு பிச்சென்ற அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய தந்தை வந்த ஒரு வாடி மனத்தை தான் அறிந்து கொண்ட நபி இஸ்மாயில் அவர்கள் தன்னுடைய மனைவியை தானே அன்போடு அழைத்திடுவார் அழைத்தங்கு கேட்டிடுவார் இங்கு வந்த பெரியவர்கள் யாரென்று கேட்டிடுவார் நடந்ததொரு விவரம் அதை அறியும்படி சொல்லு நன்றார் நபி இஸ்மாயில் தன்னுடைய பாபாவுடைய வாழமனத்தை தெரிந்த அவர்கள் தன்னுடைய மனைவி அழைத்து கேட்டாங்க இங்க என்ன நடந்தது இங்கு யார் வந்தார்கள் என்று கேட்டதும் அப்ப அந்த பெண்மணி சொன்னது ஒரு பெரியவர்கள் வந்தார்கள் அந்த இடத்தில் அதாவது உங்களை நீங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றதாக சொன்னேன் சொன்னதும் அவர்கள் உண்ணுவதற்கு ஏதாகிலும் ஆகாரம் இருக்கிறார் என்று கேட்டார்கள் நான் எதுவும் என்னுடைய வீட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டேன் அப்படியானால் அதற்கு மேல் அந்த பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீட்டு வாசற்படி சரியில்லை இதை மாற்றி அமைக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியார் சென்று விட்டார் என்று சொன்னார்கள் இதை கேட்டு இஸ்மாயில் சொல்லாத்து வருஷனா உடனே அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள் அதாவது வந்தவர்கள் யார் தெரியுமா என்னுடைய தந்தை என்னுடைய பாபா இந்த வாசற்படி சரியில்லை என்று எதை சொன்னார்கள் தெரியுமா ஒன்னைத்தான் சொன்னார்கள் ஆகையினால நீ எனக்கு சரியில்லாத பெண் என்று அந்த பெண்ணை தலாக்கு செய்து விட்டார்கள் அந்த பெண்ணை விவாகரத்து செய்துவிட்டு அடுத்தபடியாக ஒரு பெண்ணை மறுமணம் முடித்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மறுமணம் முடித்த பெண்ணோடு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி சில நாள் வாழ்ந்து வரும் போது ஒரு நாள் அன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுபோன்று சாரா அம்மா இடத்தில் கேட்கின்றார்கள் நான் இப்பொழுது நான் அதாவது மகன் இஸ்மாயிலை போய் பார்த்து வர வேண்டும் என்று சொல்ல அது கேட்ட அந்த சாரா அம்மா சொன்னார்கள் அப்படியானால் நீங்கள் போங்கள் குதிரையை விட்டு நீங்கள் கீழே இறங்க கூடாது குதிரையில் இருந்து நீங்கள் நலம் கேட்டு சுகத்தை கேட்டு நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று சாரா அம்மா உத்தரவு கொடுத்தார்கள் அப்படியே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அங்க மக்காவுக்கு தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு இந்த இடத்திற்கு வந்ததும் அதுபோன்ற அந்த வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு யாரம்மா இங்க இருக்கிறது என்று கேட்டார்கள் உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணி ஓடோடி வந்து பதில் சொன்னார்கள் இந்த வீட்டுக்கு எஜமான் எங்கு என்று கேட்டார்கள் அவர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள் குடிப்பதற்கு உண்ணுவதற்கு ஏதாயினும் ஆகாரம் இருக்கிறா என்று கேட்டதும் அந்த பெண்மணி ரொம்ப பணிவோடு ரொம்ப பண்போடு பாசத்தோடு சொல்லுகின்றார்கள் இருக்கின்றது இருங்கள் நான் இதோ கொண்டு வருகிறேன் என்று அவசரமாகத்தான் ஓடி சென்று வீட்டுக்குள் சென்ற அந்த பெண்மணி பாலும் இறைச்சியும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து முன்பதாக அதை பதிவிற்கும்படியாக கொடுத்தார்கள் அந்த பாலையும் இறைச்சியும் சாப்பிட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையில் இருந்து கொண்டே இருகரத்தையும் தான் ஏந்தி இறைவன் பார்த்தான் அவர்கள் வேண்டுகின்றார்கள் ரஹ்மானாகி வல்லவனே நான் இப்பொழுது சாப்பிட்ட இந்த பாலும் இறைச்சியும் இது எப்போதும் இங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும் அதற்கு நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஆதி பெரியவனிடம் துவா இருந்தார்கள் அருமை போரிந்திய தாரி புராகி நபி அவர்கள் படைத்த பெரியவனிடம் அவர்கள் பண்போடு துவா இருந்தார்கள் எப்போதும் இந்த நாட்டிலே பாலும் இறைச்சியும் வத்தாமல் இருக்க வேண்டும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க
அடுத்தபடியாக அந்த பெண்மணி வீட்டுக்கு ஓடி சென்று ரொட்டியும் பேரி தம்பளமும் அரியும் கொண்டு வந்து இறையை நீங்கள் பசியாற வேண்டும் என்று சொல்ல, அதுபோன்று நபி இப்ராஹிம் அலி சுலாத்து வசலாம் கோதுமை ரொட்டியையும் பேரித்தம் பழத்தையும் தானே உண்டு பசியாறி அதற்கும் அவர்கள் துவா செய்தார்கள். இறைவா, இந்த கனியும் இந்த ரொட்டியும் எப்பவுமே இங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலி சுலாத்து வசலாம் அல்லா இடத்தில் துவா செய்தார்களாம். உடனே அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், பெரியவங்களை அதாவது உங்களுடைய தலை உங்களுடைய சட்டைகள் எல்லாம் தூசி படிந்திருக்கின்றது, குதிரையை விட்டு கீழே இறங்குங்கள், நான் அதையெல்லாம் துடைத்து துப்புரவு செய்து விடுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்ற அதே நேரத்தில், ஆனால் குதிரையை விட்டு கீழே இறங்கக்கூடாது, இது சாராம்மாவுடைய உத்தரவு. அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலி சுலாத்து வசலாம் ஒரு காலை கீழே ஊன்றி மறுகாலை குதிரையின் மீது வைத்துக் கொண்டார்கள். உடனே அந்த பெண்மணி ஓடி வந்து அதாவது அவங்களுடைய வலதுபுறமாக துளைத்து அவர்களை துப்புரவு செய்தார்கள். மறுபடி இடதுபுறமாக இடது காலை கீழே ஊன்றி கொண்டார்கள். அதுபோன்று அந்த பெண்மணி இடதுபுறமாக துடைத்து அவர்களை துப்புரவு செய்தார்கள். ஆகவே அந்த இடம்தான் இன்றைக்கும் மக்கமா நகரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று துஆ செய்த இடம். அந்த இடத்திற்கு பெயர்தான் மக்காமே இப்ராஹிம். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்று அவங்க துஆ செய்தாங்க, இந்த நாடு செழிப்புற்று இருக்க வேண்டும், இந்த நாடு வளமுற்று இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே பாலும் பழமும் எப்பொழுதும் செழிப்பாக இருக்க வேண்டும், அதாவது கனிவளம் பெருக வேண்டும் என்று அன்று துவா செய்தார்கள். அந்த துவாயினுடைய ஒரு பொருட்டை கொண்டு இன்றைக்கு அரபு நாடுகள் அதே போன்று பல செல்வாக்குகளை பெற்றிருக்கின்றது, பலவிதமான கனிவளங்களை பெற்றிருக்கின்றது, அதாவது தோண்டிய இடங்கள் எல்லாம் இன்னைக்கு அதுக்கு மதிப்பிட முடியாத அளவுக்கு கனிவளமான ஒரு பொருள் கிடைக்கின்றது. இது யாருடைய துவா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவா. ஆகையினால் அவங்களுடைய துவாருடைய தன்மையை கொண்டு அந்த நாடு செழிப்புற்றிருந்தது. அந்த இடத்திற்கு பெயர் தான் மக்காமே இப்ராஹிம். இது போன்று அந்த அம்மா துடைத்து துப்புரவு செய்ததின் பின்பு அவர்கள் மீண்டும் குதிரையில் ஏறிக்கொண்டு, அம்மா உங்களுடைய ஒரு எஜமான் உங்களுடைய நாயகர் வந்ததும் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், இந்த வாசப்படி ரொம்ப நல்லதாக இருக்கின்றது, இதை தக்க வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் திரும்பி சென்று விட்டார்கள். அதே போன்று நபி இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றதுதான் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் பாபா வந்த நறுமணத்தை தான் அறிந்தவர்கள் அன்போடு மனைவி கேட்கின்றார்கள், அன்பு மனைவியே இங்கு யார் வந்தது, என்ன நடந்தது? நடந்த தோதி விபரம் மதி நான் அறிய சொல்லுங்கள். வந்தவர்கள் யார் என்று விவரமாக சொல்லுங்கள். இங்க யார் வந்தது, என்ன நடந்தது என்று கேட்டாங்க. அப்பொழுது அந்த பீவி சொன்னாங்க, அருமை நாயகரே, ஒரு வயது முடிந்த ஒரு பெரியவங்க வந்தார்கள், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக ஒளிவாக இருந்தார்கள், உங்களை எங்கே என்று கேட்டார்கள், காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னேன், அதே நேரத்தில் உண்ணுவதற்கு பசியாவதற்கு எதுவும் இருக்கிறதா என்று கேட்டாங்க. அவர்களுக்கு நான் முதல்ல பாலும் இறைச்சியும் கொடுத்தேன், அடுத்து பேரித்தம் பழமும் ரொட்டியும் கொடுத்தேன். ஆகவே அவர்கள் உண்டு பசியாகி துவா செய்துவிட்டு மீண்டும் அவர்களுடைய அதாவது தலை தோள்களை எல்லாம் துடைத்து நான் துப்புரவு செய்தேன். அதே நேரத்தில் என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியும், இந்த வீட்டு வாசப்படி நல்ல வாசப்படியாக இருக்கிறது, இதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அந்த பெரியவங்க திரும்பி சென்று விட்டார்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க. இதை கேட்ட நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள், பீவி அவர்களே வந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் என்னுடைய தந்தை, என்னுடைய பாபா. ஆகையினால் அவங்க சொன்ன வாசற்படி, நல்ல வாசற்படி என்று சொன்னது யாரை தெரியுமா? உங்களை தான். ஒரு வீட்டு வாசப்படி நல்ல வாசப்படியா இருக்கணும்ல, இருந்தா தானே அது அந்த வீடு ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கும். ஆகையினால வீட்டு வாசப்படி என்றால் உங்களுடைய உங்களை தான் சொன்னார்கள். நீங்கள் நல்ல பண்புள்ளவர்கள், ரொம்ப பரிவுடையவர்கள், பாசமுடையவர்கள். அதனால உங்க உங்கள் மீது ரொம்ப அன்பு கூர்ந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி சென்றார்கள் என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, இது போன்றுதானே அந்த நாட்டிலே ரொம்ப சிறப்பான முறையில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சிறப்பான முறையில் வாழ்ந்து வருகின்றார்கள். பல்லவன் கிருப்பையினால் இஸ்மாயில் நபி அவர்கள் இன்புற்று வாழ்ந்துவார்கள். தன்னுடைய மனைவியோடு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு செல்வமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் அவ்வாறு வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சாரா உம்மாவோடு அவர்கள் கன்ஹானிலே சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு தனிப்பெரும் ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுடைய மனதில் என்னவென்றால், அதாவது எப்பொழுதும் விருந்தாளிகள் இல்லாமல் அவர்கள் எந்த நேரமும் அவர்கள் பசியார மாட்டார்கள். அதனால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்து கொடுப்பதில் முதன்மை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது தலை சீவி கொள்ளுதல், தாடி மயிர்களை வெட்டி கொள்ளுதல், மீசைகளை வெட்டி கொள்ளுதல், நகங்களை வெட்டி கொள்ளுதல், இது போன்ற காரியங்களை முதன்முதலாக செய்தவர்களே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னும் அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அவர்கள் அதாவது முதன்முதலாக லுங்கி கைலி கட்டி உலக அதாவது உலகத்துக்கு முதலாவது அறிமுகப்படுத்தியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி நம்முடைய மார்க்கத்தின் சிறப்புக்குரியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண்டவன் இது போன்று அவங்களுடைய உள்ளத்தில நல்ல ஒரு எண்ணங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இப்படி நம்முடைய மார்க்கத்துக்கு தனிப்பெரும் சிறப்பான ஒரு வழியை கற்பித்து தந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, அதாவது சுன்னத்து என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த சேதனத்தை செய்து காட்டியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால் தான் அவர்களுக்கு மார்க்கத்தின் தந்தை என்பதாக அவர்களுக்கு பெயர். அப்பெயர் கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அது மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் அதாவது இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பியும் நம்பிக்கையும் ஈமானும் உறுதியும் அவங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது. அதனால் தான் அவர்களை தியாகத்தின் தந்தை என்றும் மார்க்கத்தின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம். தியாகத்தின் தந்தை என்று சொன்னால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் ஏக காலத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தத்தம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே. அதாவது தன்னுடைய உடலை இறைவனுக்காக வேண்டி நெருப்புக்கு தியாகம் செய்தார்கள். தன்னுடைய அருமை கண்மணியான மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பதற்கு தயாரானார்கள், குர்பானி கொடுத்தார்கள். மூன்றாவதாக தன்னுடைய பொருள் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியானம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். அதாவது காட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கல்வி சோதிப்பதற்காக வந்த அல்லாஹ்வுடைய அமரர்கள் இறைவனுடைய ஒரு திருவசனத்தை ஓதிக்கொண்டு வரும்போது அந்த வசனத்தினுடைய சிறப்பு சொற்பொழியை கேட்ட நபி இப்ராஹிமுடைய உள்ளத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாது வந்தவர்கள் அழைத்து கேட்டார்கள், இனி ஒரு முறை அந்த ஆயத்தை ஓதுங்கள் என்று. அப்படி ஓதினால் என்னுடைய ஆடு
என்னுடைய சொத்து சுகம் அத்தனையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹரியா செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதுபோன்று ஓதினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பொருள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இது போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி உடல், பொருள், ஆவி இம்மூன்றையும் தத்தம் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வாறு இருக்கும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிகத்தன்மை நெருங்கிவிட்டது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பும் அவர்களுக்கு வந்துவிட்டது. அதுகொண்டு மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முன்பதாக எவ்வாறு வந்து தோன்றுகின்றார்களே ஆனால் பெரிய ஒரு வயதானியை போன்றுதானே வந்தங்கிறங்கிறார்கள். மண்ணை பொருந்திய வர்களும் மலக்கும் அழகில் பொருந்தியதோர் நபி அவர்கள் அன்போடு நடத்திடுவாயிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்பதாக வந்து இறங்கிய மலக்கள் மௌத்து பெரிய ஒரு வயதாளி போல வந்து இறங்கினாங்க. இறங்கின உடனே நபி இப்ராஹிம் விருந்தாளி என்பதாக நினைத்து அவர்கள் அன்போடு வரவேற்றார்கள். வரவேற்று உள்ள அழைத்து சென்று அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. விருந்து கொடுத்த உடனே அந்த உடனே தான் அள்ளி அவர்கள் என்ன செய்கின்றார்களான காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் வைத்தார்கள். வைத்த உடனே நபி இப்ராஹிம் கேட்டாங்க, என்ன பெரியவங்களை இவ்வாறு நீங்கள் உணவை அள்ளி செய்கின்றீர்களே என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் கேட்டிருந்த பொழுது அப்ப அவர் சொன்னார்கள், வயசாகி போச்சு, அதனால எனக்கு அதாவது உணவு சக்தி இல்லை, அந்த உண்ணக்கூடிய உணவு எந்த முறையில் நாம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலை எனக்கு தருமாறி விட்டது என்று சொன்னாங்க. இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியான உங்களுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வயதிலிருந்து 2 வயது அதிகமா சொன்னாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மனசுக்கு பயம் வந்து விட்டது. நமக்கு 2 வருஷம் போனா இந்த நிலைதானே என்று பயந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தாக, இறைவா எனக்கு இவ்வாறு இருக்கும் போது என்னுடைய ருஹினை கபூல் செய்வாயாக என்று சொன்னதும் அது கேட்டு அவ்வாறு ஆண்டவனுடைய உத்தரவுண்டி வந்த மலக்கள் மூப்பாகிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடந்து நடப்பைத்தான் அவர்களுக்கு சொல்லி காட்டி அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கூடிய ரோஹித்தானே சிறப்பான முறையில் கைப்பற்றி சென்றார்கள். இன்னாஹில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி இப்ராஹிம் அவர்கள் தான் வஃபாத்தானதின் பின்பு அந்த சிறப்பு தங்கிய அந்த நகரத்தில் சாரா அம்மா எங்கு அடக்கப்பட்டார்களோ அதற்கு அடுத்தபடியாக அவர்களையும் நல்லடக்கம் செய்து அல்லாஹ்வுடைய பங்கிலே அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். ஆகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திர வரலாறும் இம்மற்றும் நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்து